எட்டி அப்படின்ற ஒரு நபருடைய கதை கற்பனை தான் இருந்தாலும் நம்ம எல்லாராலையும் பொருத்தி பார்த்துக்க முடிகிற ஒரு கதை இந்த கதை கட்டாயம் உங்களுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு அடிப்படையான முக்கியமான ஐந்து பாடங்களை நினைவூட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிட்சு ஆல்பம் எழுதின தி ஃபைவ் பீப்புள் யூ மீட் இன் ஹெவன் அப்படின்ற இந்த புத்தகத்தோட கதையை தான் நம்ம கேட்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரி சப்ளோர்ட் பண்ணுவேன் நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தையும் கூட ஷேர் பண்ணிப்பேன் நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த கதை ஒரு முடிவில் இருந்து ஆரம்பிக்குது ஒரு வெயில் காலம் மதிய நேரம் எட்டி இறந்து போகிறார் என்ன கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடியுதுன்னு கேட்குறீங்களா ஒவ்வொரு முடிவும் ஒரு ஆரம்பந்தானே எட்டி சாகிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி தினமும் இந்த இடத்துக்கு மட்டும் நம்ம போகவே கூடாது இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு நினைக்கிற அவர் வேலை செய்கிற ரூபி பூங்காவில் இருக்கார் இந்த இடத்து அவருக்கு பிடிக்காது நம்மளை மாதிரியே பிடிக்கலனாலும் அங்கே வேலைக்கு வந்துக்கிட்டு தான் இருந்தார் இப்போது சம்மர் அப்படின்றதுனால நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் வருவாங்க அப்படின்னா புது புது விளையாட்டுகளை உருவாக்கணும் தூரத்தில் தெரிகிற அந்த விளையாட்டோட பேர் தான் ஃப்ரெட்டிஸ் ஃப்ரீஃபால் எல்லாரையும் ரொம்ப உயரத்துக்கு தூக்கிட்டு போய் தும்முன்னு கீழே விடுவாங்க அது தரையில் வந்து இடிக்கிறதுக்கு முன்னாடி ஹைட்ராலிக் சிலிண்டர் ஆன் ஆகி டப்புன்னு நிற்கும் எல்லாரும் கூச்சல் போடுவாங்க சொல்ல மறந்துட்டேன் எட்டி அங்கே தான் சாக போகிறாரு ஒரு ஆக்சிடெண்ட்டில் நியூஸ் பேப்பர்லலாம் வரப்போறாரு எட்டியோட வேலை இங்கே இருக்கிற மிஷின்லாம் பழுது பார்த்து சரி பண்ணுறது ஒரு மெயின்டெனன்ஸ் வேலை எட்டி சாகிறதுக்கு நாற்பது நிமிஷத்துக்கு முன்னாடி எட்டி என்னையும் கூட்டிட்டு போ எட்டி நானும் வரேன் விட்டுட்டு போயிடாத அப்படின்னு குழந்தைகள் கத்துற ஒரே சத்தம் சம்மர் அப்படின்றதுனால நிறைய குழந்தைகள் அங்கே வந்திருக்காங்க ஒவ்வொரு குழந்தைகளும் எட்டியோட தான் ரைடுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க அது சம்மருன்றதுனால ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்பெஷல் ரைடும் வைப்பாங்க இன்றைக்கி அந்த ரைடோட பேர் கோஸ்டர் கோஸ்டர் பேரை மட்டும்தான் மாற்றிருக்காங்க மற்றபடி அதே ரோலர் கோஸ்டர் தான் குழந்தைகளுக்கு அது தெரியாதுல்ல அதனால எட்டி நான் அந்த ரைடில் போயே ஆகணும்னு எட்டியை தொல்லை பண்ணுறாங்க எட்டியை குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது டீனேஜர்ஸுக்கு கிடையாது எட்டிக்கும் டீனேஜர்ஸை பிடிக்காது அவர் ரொம்ப வாழ்க்கையில் பறி மாதிரியே இருப்பார் மூஞ்சு ஒருனே இருக்கும் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு அவரை ஏன் பிடிச்சிது அப்படின்றது நமக்கு தெரியவே இல்லை அவரோட காலை இறுக்கி கட்டி பிடிச்சிப்பாங்க எட்டி நடக்கும்போது அவர் மேலே தொங்கிக்கிட்டே போவாங்க அவர் அங்கே இருக்கிற ரூமோட சாவி கொத்த இடுப்பில் தொங்க விட்டுருப்பார் அதை ஆட்டி ஆட்டி மணி அடிச்சு விளையாடுவாங்க எடியோட டிஷர்ட்டில் எட்டின்னு அவரோட பேர் போட்டிருக்கோம் கீழே மெயின்டனன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் அதனாலயே குழந்தைங்க எல்லாரும் அவரை எட்டி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க எட்டிக்கும் அது பிடிக்காத மாதிரி ஒவ்வொரு தடவையும் நடிப்பார் சாகரத்துக்கு முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு முன்னாடி ஹே ஹாப்பி பர்த்டே எட்டி கேட்குதா அப்படின்னு ஒரு பையனோட குரல் அவன் பேர் டாமிங்கியோஸ் டாம் அப்படின்னு இவர் கூப்பிடுவார் பார்ட்டிலாம் எதுவும் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கும் போது வைத்தியக்காரனாக இருப்பானோ அப்படின்னு நினைக்கிறார் எண்பத்தி நாலு வயசு ஆகும்போது ஒவ்வொரு பர்த்டேவும் பயத்தை தான் கொடுக்குது இதில் எங்கேருந்து பார்ட்டி எடி ஞாபகம் இருக்குல்ல திங்கக்கிழமை நான் ஊருக்கு போகிறேன் என்னோடய குடும்பத்தை பார்க்குறதுக்காக மெக்சிகோவுக்கு போகிறேன் ஒரு வாரம் வரமாட்டேன் நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான் நீ மெக்சிகோ போயிருக்கியா எட்டி அப்படின்னு அவன் கேட்கும்போது இந்த நாடு என் கையில் துப்பாக்கி கொடுத்து போயிட்டுவான்னு சொல்லாத எந்த ஒரு இடத்துக்கும் நான் போனதில்லை எனக்கு தெரிஞ்ச ஒரே இடம் இந்த பூங்கா தான் அப்படின்னு சொல்கிறாரு போதே பாக்கெட்டில் கையை விட்டு ஏதோ தேடி அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு இருபது ரூபாய் நோட்டை எடுத்து டாம் கிட்ட கொடுக்குறாரு உன் பொண்டாட்டிக்கு ஏதாவது வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்கிறாரு எடி ஓன்ட்டே காசு இல்லைன்னு எனக்கு தெரியும் இது எனக்கு வேணுமா வச்சுக்கோ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அவன் சொல்லும் போதே அவன் உள்ளங்கையில் பணத்தை வச்சு கையை மூடி விடுறாரு சாகுறத்துக்கு பத்தொம்பது நிமிஷத்துக்கு முன்னாடி என்னதான் நமக்கு பிடிக்காத ஒரு இடமாக இருந்தாலும் அங்கேயும் நமக்கு விருப்பமான ஒரு சின்ன இடம்ன்றது இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி அந்த பூங்காவில் ஒரு இரும்பாலான ஒரு பெஞ்ச் இருக்குது எட்டிக்கதை ரொம்பவே பிடிக்கும் எப்போல்லாம் போர் அடிக்குதோ எப்போல்லாம் மன வருத்தமாக இருக்கோ எப்போலாம் நேரம் கிடைக்குதோ அங்கே போய் உட்காருவார் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் லவ் ஸ்நாப்ஷாட் அப்படின்னு ஒன்று இருக்கும் நம்மளோட காதலனையோ காதலியோ ஏதோ ஒரு காலத்தில் நம்ம பார்த்துருப்போம் அந்த ஒரு நிகழ்வில் தான் அவங்க வாழ் நம்ம பார்த்ததுலேயே ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம நினப்போம் ஒரு புகைப்படத்தை எடுத்து மனதில் வச்சுப்போம் அதுக்கப்புறம் அவங்கள பற்றி நம்ம யோசிக்கும் போதெல்லாம் அந்த ஒரு இமேஜ் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் எட்டிக்கும் அப்படி ஒரு இமேஜ் இருந்தது அன்னைக்கு ஒரு செப்டம்பர் மாதம் நைட் மழெலாம் பேஞ்சு ஓஞ்சிருந்தது வீதியிலெல்லாம் ஒரே தண்ணி இந்த பெஞ்ச் பக்கத்தில் தான் எடி நின்றுக்கிட்டு இருக்காரு அந்த பூங்காவில் இருக்கக்கூடிய கலர் கலரான விளக்கோட ஒளிலாம் அந்த கீழே இருக்கிற தண்ணியில் பட்டு பிரதிபலிக்குது இந்த பிரதிபலிப்பெல்லாம் சாதாரணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி மஞ்சள் கலர் ஃப்ராக் போட்டுட்டு தலையில் பிங்க் கலர் ரிப்பன் கட்டிட்டு ரொம்ப அழகான ஒரு பெண் எட்டிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கா அவளை பார்க்கும்போது எடி மயங்கி போகிறாரு எதுவுமே பேச முடியல அவளுக்கு ரொம்ப பிடிச்ச லெமன் சோடாவை வாங்கி கொடுக்குறாரு அவள் அதை வாங்கிட்டு எட்டி இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாள் எட்டி ரொம்ப சோகமாகிறார் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு எட்டியை திரும்பி பார்த்து சிரிக்கிறா அவளோட அழகான சில முடிகள் அவளோட இடது கண் மேலே விழுது மஞ்ச கலர் ஃப்ராக் போட்டுட்டு தலையில் பிங்க் கலர் ரிப்பன் கட்டிவிட்டு அவளோட அழகான முடி இடது கண்ணில் விழும்பொழுது எட்டியை திரும்பி பார்த்து சிரித்த அந்த ஒரு இடம் தான் எட்டியோட ஸ்னாப்ஷாட் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எப்போவும் மார்கரெட் அப்படின்னு யோசித்தாலே அந்த ஒரு ஸ்னாப்ஷாட் தான் எட்டிக்கு ஞாபகம் வரும் இதை ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே எஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஒரு குழந்தையோட குரல் கேட்குது சாகிறதுக்கு பன்னிரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி எட்டி கண்ணை திறந்து பார்க்குறாரு முன்னாடி ஒரு ட்ரௌசரும் டீஷர்ட்டும் போட்டுட்டு சப்யாக ஒரு அஞ்சு வயசு பெண் குழந்தை நிற்கிறாள் முடியெலாம் இப்போ தங்க கலரில் இருக்குது ரொம்ப அழகான பெண் இவள் பேர் ஆமி இல்லை இல்லை ஆனி பேர் எட்டிக்கு ஞாபகம் இல்லை நிறைய தடவை பார்த்துருக்குறாரு அவள் எக்ஸ்க்யூஸ் மீ எட்டி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு திரும்பவும் கூப்பிடுறா எட்டி வெறும் எட்டி தான் மெயின்டெனன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு ஒரு பொம்மை செஞ்சு தெரியுங்களா அப்படின்னு கையை குவிச்சுக்கிட்டு ஏதோ ப்ரே பண்ணுற மாதிரி அவள் கேட்குறா எட்டி யோசிக்கிற மாதிரி நடிக்கிறாரு பாக்கெட்டில் கை விட்டு தேடுற மாதிரி நடிக்கிறார் கொஞ்சம் பலூனை எடுக்கிறாரு ஊதி ஒன்றோட ஒன்று கட்டுறார் இங்கே பாரு முயல் பொம்மை அப்படின்னு அவள் கையில் கொடுக்குறாரு அவள் அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக எட்டியை பார்த்து சிரிக்கிறாள் இன்றைக்கி எனக்கு முயல் கிடச்சிருக்கு அப்படின்னு ஓடவும் செய்கிறாள் திடீர்னு ஐயோ கடவுளை அங்கே பாருங்கள் அப்படின்னு ஒரு குரல் இந்த பூங்காவில் எப்படிப்பட்ட சத்தம்லாம் வரும்னு எட்டிக்கு தெரியும் எப்படிப்பட்ட சத்தம் வந்தாலும் அதெல்லாம் தாளாட்டு மாதிரி நினச்சிக்கிட்டு தூங்கவும் எட்டியால் முடியும் ஆனால் இந்த குரல் தாளாட்டு கிடையாது ஐயோ கடவுளை அங்கே பாருங்கள் எல்லோரும் விளப்போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய சத்தம் எட்டி பதறி அடித்து எந்திரிக்கிறாரு டாமை கூப்பிடுறாரு டாம் மேலே யார் இருக்கா பில்லி அப்படின்னு அவன் சொல்கிறான் பில்லி தான் எமர்ஜென்சி ஸ்டாப்பாக அமைக்கிருக்கணும் அதனால தான் அந்த ஃப்ரீ ஃபால் இன்னும் கீழே விழாமல் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு நீ உடனடியாக மேலே போ வில்லியை ரெண்டு காலியும் பிடிச்சி தலகையில் இறக்கு அந்த கேபினில் இருக்கிற எமர்ஜென்சி டோரை அவன் திறந்து விட்டுவிட்டோம் எல்லோரும் வெளியே வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா கீழே நீங்கள் ரெண்டு பேரும் பத்திரமாக கீழே வாங்க அந்த ஃப்ரீ ஃபாலோட கேபின் பொறுமையாக கீழே இறங்கும் நான் அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்து பழுது சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவனும் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான் அந்த மிஷினில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு இவரோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது இன்ஜின் சிலிண்டர் ஹைட்ராலிக் சீல்ஸ் கேபிள் இன்ஜின் சிலிண்டர் ஹைட்ராலிக் சீல்ஸ் கேபிள்னு மனதில் ஓடிக்கிட்டே இருக்குது திடீர்னு கேபிள் அப்படின்னு ஞாபகம் வருது கேபிள் மட்டும் அறந்துருந்தா அவன் எமர்ஜென்சி ஸ்டாப்பை ரிலீஸ் பண்ணா அது பொறுமையாக கீழே வராது தும்முன்னு கீழே விழும் உடனடியாக டாம் டாம் எமர்ஜென்சி ஸ்டாப்பை ஆஃப் பண்ணிடாத அப்படின்னு கத்துறாரு அவன் காதில் விழில சுற்றி இருக்கிறவங்களாம் டாம் வில் லி டாம் வில்லி அப்படின்னு கத்தி என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நடுவுல இவர் டாம் பில்லின்னு கத்துனது யாரு காதுலேயுமே விழிலை பாக்கெட்டில் இருக்கிற வாக்கி டாக்கையை கையில் எடுக்கிறாரு ஓடிக்கிட்டு இருந்த மனிதன் ஒருத்தவன் தட்டி கீழே விட்டுடுறான் அதை எல்லாரும் அதை உதச்சி உதச்சி தூரமாக போயிடுது ஓடி போய் அந்த வாக்கி டாக்கையை கையில் எடுக்கிறாரு கையில் எடுக்கும்போதே அங்கே எமர்ஜென்சி ஸ்டாப் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு ஃப்ரீ ஃபால் இப்போ வேகமாக கீழே வந்துக்கிட்டு இருக்குது இப்போ திடீர்னு நோ எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு கத்துறாரு இவ்வளவு நேரம் அவர் பேசினது வேறு யாருக்குமே கேட்கல ஆனால் இப்போ அவர் சொன்ன வார்த்தைக்கு என்ன சக்தி இருந்ததோ தெரியல எல்லாருக்காதுலேயும் அது விழுது எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க சாகிறதுக்கு முப்பது செகண்டுக்கு முன்னாடி ஓடுறதுலாம் இப்போ ஸ்லோ மோஷன் ஆகுது எல்லோரும் போடுற இறைச்சல் ரொம்ப அமைதியாக தூரத்துலேருந்து கேட்குற மாதிரி கேட்குது பக்கத்தில் இருக்கிற கடலோட இறைச்சலும் ரொம்ப அமைதியாகுது அந்த பூங்காவில் ஓடிக்கிட்டு இருக்க பாட்டோட சத்தமும் தூரத்தில் ஓடுற பாட்டு சத்தம் மாதிரி மாறுது எல்லாமே ஸ்லோ மோஷன் ஆகுது அலைகள் ஸ்லோவாக வர ஆரம்பிக்குது ஃப்ரீ ஃபாலும் ரொம்ப ஸ்லோவாக கீழே வரா மாதிரி தெரியுது இதுக்கு மத்தியில் ஒரே ஒரு குரல் ரொம்ப தெளிவாக கேட்குது அம்மானு அழுற ஒரு குழந்தையோட குரல் அந்த குழந்தையோட பேர் ஆமி இல்லை இல்லை ஆனி பேராக இப்போ முக்கியம் அந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னு வேகமாக ஓடுறாரு கரெக்டாக ஃபாலுக்கு கீழே இருக்கா ரெண்டு கையையும் எடியை நோக்கி நீக்கிட்டுறா அந்த ரெண்டு கையையும் எட்டி பிடிக்கிறாரு தும் அந்த ஃபால் எட்டி மேலே விழுந்துருது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை நான் இப்போ எங்கே இருக்கேன் எட்டி வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்காரு வானத்தோட நிறம் மஞ்சளாகவும் சிவப்பாகவும் நீளமாகவும் மாறுது எடியோட கை இன்னும் அந்த குழந்தையை எட்டி பிடிக்கிறதுக்காக நீட்டப்பட்ட மாதிரியே இருக்குது ஆமாம் என்ன நடந்துச்சு அந்த ஃபால் வேகமாக கீழே விழுந்தது நடுவில் அந்த குழந்தை ஆமி இல்லை ஆனி அந்த குழந்தை நின்று அழுதுகிட்ருந்தா அவரோட கையை என்ன நோக்கி நீட்டினா நான் வேகமாக ஓடிப்போய் அந்த கையை பிடித்தேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்லை எல்லாமே ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பழமையான நினைவுகள் மாதிரி இருக்குது அந்த குழந்தையை நான் காப்பாற்றிட்டேனா அது இருக்கட்டும் எனக்குள்ளே இருந்த எமோஷன்லாம் எங்கே எனக்குள்ள இருந்த சோகம் எங்கே எனக்குள்ளே இருந்த வழி எங்கே ஆமாம் இந்த சோகம் அப்படின்ற வார்த்தை மட்டும் தான் எனக்கு தெரியுது அது எப்படி இருக்குன்றதே நான் மறந்துட்டேனே கடைசியாக குழந்தையாக இருந்தப்போ தான் இப்படி உணர்ந்த மாதிரி இவ்வளவு அமைதியாக இருந்த மாதிரி ஒரு ஞாபகம் அதுவுமே முழுமையாக எனக்கு ஞாபகத்தில் இல்லை எடி வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்காரு திரும்ப வானத்தோட கலர் பிங்காகவும் பச்சையாகவும் மாறுது திடீர்னு பறந்துக்கிட்டு இருந்த எட்டி தண்ணியில் நீந்த ஆரம்பிக்கிறாரு எல்லாமே அமைதியாகுது எட்டியோட வலி எங்கே எட்டியோட சோகம் எங்கே தண்ணியில் நீந்திக்கிட்டு இருந்த எட்டி திடீர்னு வானத்தில் இருந்து பொத்துன்னு விழுகிறாரு கீழே வந்ததுக்கப்புறம் எட்டிக்கு ஒரு மூணு விஷயம் தோணுது நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன் இந்த உலகத்திலேயே நான் தான் தனியாக இருக்கேன் ஆனால் நான் அதே ரூபி பூங்காவில் தான் இருக்கேன் இருங்க இருங்க அந்த ரூபி பூங்கா இப்போ வேறு மாதிரி இருக்குது ஆ எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படி இருக்குது எல்லாமே இன்னும் புதுசாக இருக்குது எட்டி கத்தணும்னு நினைக்கிறாரு வாயிலிருந்து குரல் வரவே இல்லை உடம்பு அசைக்கும் போது ரொம்ப உடம்பு லேஸாக இருக்கிற மாதிரி உணர்கிறாரு நடந்து பார்க்குறாரு ரொம்ப எளிமையாக நடக்க முடியுது குதிச்சு பார்க்குறாரு வலி இல்லை போது தான் கவனிக்கிறாரு எப்பவும் எந்த வாக்கில் உட்காந்தா முதுகு வலிக்காதுன்னு கவனித்து கவனித்து உட்கார்ற எட்டி இப்போ எப்படி வேணால் உட்கார முடியுதுன்றதை கவனிக்கிறார் வெளியில் பார்க்குறதுக்கு அப்படியே தான் இருக்கார் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் மாறி இருக்குது ஓடணும் அப்படின்னு அவருக்கு தோணுது ஓடுறாரு நல்லா ஓட முடியுது வெளியிலேருந்து ஒரு ஆள் பார்த்துருந்தா இந்த கிழவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சோ இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் ஓடுறதுக்கு வயசாக இருக்குது வயசானவங்க ஓடாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஓட முடியல அப்படின்றது தானே தவிர ஓடணும்னு சொல்லக்கூடிய குழந்தை இன்னும் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது திடீர்னு ஒரு குரல் கேட்குது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இந்த மாதிரி காமெடியான ஒரு கோமாளியை யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு எடி டக்குன்னு நிற்கிறாரு சுற்றி முற்றி பார்க்குறாரு திடீர்னு ஒரு கூடாரம் அங்கே வருது ஒரு சர்க்கஸோட கூடாரம் இந்த கூடாரத்தை எப்பயோ பார்த்தா மாதிரி அவருக்கு ஒரு நினைவு அந்த கூடாரத்துக்குள்ளே போகிறாரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்க்குறாரு அங்கே சேரில் உட்காந்துடுறார் நடுவில் ஒரு ஸ்டேஜ் இருக்குது அந்த ஸ்டேஜில் ஒரு சேர் போட்டிருக்கு அதுக்கு மேலே ஒரு மனிதன் உட்காந்துருக்கான் ரொம்ப குண்டாக இருக்கான் சட்டை போடாமல் இருக்கான் பார்க்கறதுக்கு ஒரு கோமாளி மாதிரியே இருக்கான் அவனை கண்டிப்பாக எட்டி மறந்துருப்பார் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவன்கிட்ட இல்லைன்னா எட்டியால் அவனை ஞாபகப்படுத்திருக்கவே முடியாது இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் இல்லாத மாதிரி அவனோட தோளோட நிறம் மட்டும் நீல கலரில் இருந்துச்சு எட்டியை பார்த்த உடனே ஹலோ எட்வர்ட் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான் பயப்படாத எட்டி அப்படின்னு நீலமணிதன் சொன்னாலும் எட்டிக்குள்ளே பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது எட்டி உனோட உடம்பு இப்போ ஒரு குழந்தையோட உடம்பு மாதிரி உனக்கு தோணுமே அதுக்கு காரணம் என்ன தெரியுமா என்னை நீ சந்திக்கும் போது ஒரு குழந்தையாக இருந்த அப்படின்னு நீலமணிதன் மனிதன் சொல்கிறான் ஆமாம்ல இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது நான் செத்துட்டேன்ல நான் எப்படி செத்தேன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்த எட்டி நான் செத்து எவ்வளவு நேரம் இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கலாம் ஒரு மணி நேரம் இருக்கலாம் ஆயிரம் மணி நேரம் இருக்கலாம் ஆயிரம் வருஷம் இருக்கலாம் இங்கே நேரம்ன்றது கிடையாது இங்கேயா நான் எங்கே வந்திருக்கேன் இது எந்த இடம் இன்னும்மா இது எந்த இடம்னு உனக்கு தெரியல இதுதான் சொர்க்கம் சொர்க்கமா கட்டாயம் இது சொர்க்கமே கிடையாது சின்ன வயசுலேருந்து எந்த இடத்த விட்டு ஓடணும் எந்த இடத்த வெறுத்தணும் எங்கே நான் வரவே கூடாதுன்னு நினச்சனோ எந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டால் எனக்கு சொர்க்கம் கிடச்சிரும்னு நினச்சனோம் அந்த ரூபி பூங்கா இது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் என் நேரமும் இறைச்சல் சத்தம் என் நேரமும் ஈரம் என் நேரமும் வேலை இதையா நீ சொர்க்கன்னு சொல்கிற ஆமாம்ல இது சொர்க்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல ஏன்னா இங்கே தான் நீ பிறந்து வளர்ந்த இங்கே நீ பிறந்து வளர்ந்ததுனால இது சொர்க்கமாக இருக்கவே முடியாதுல்ல எடி நல்லா யோசிச்சுப்பார் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிறந்து வளர்ந்து வேலை செய்கிற இடத்த அங்கேருந்து கடந்து போய்ட்டான நமக்கு சொர்க்கம் கிடச்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம இருந்த இடம் தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகுது அதற்காக தான் இங்கே வந்திருக்க இங்கே நீ ஐந்து முக்கியமான நபர்களை சந்திக்க போகிற அதில் முதல் நபர் நான் நானுமே என் வாழ்க்கையில் அஞ்சு முக்கியமான நபர்களை சொர்க்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் சந்தித்தேன் அதுக்கப்புறம் தான் வாழ்க்கைனா என்னன்றது எனக்கு புரிஞ்சுது இப்போது உனக்கு நான் ஒரு பாடத்தை சொல்லித்தர போகிறேன் உன் வாழ்க்கையில் இந்த ஐந்து நபர்களும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்திருப்பாங்க நீ சில சமயம் அவங்கள பார்த்துருக்க கூட மாட்டேன் ஆனால் கட்டாயம் அவங்க உன் வாழ்க்கையை மாற்றிருப்பாங்க ஏன் மாற்றினாங்க எதுக்கு மாற்றினாங்க என்ன காரணன்றதெல்லாம் உனக்கு தெரியாது அதெல்லாம் இப்போ உனக்கு சொல்லி உன் வாழ்க்கையை உனக்கு புரிய வைக்க போகிறாங்க நம்ம சொர்க்கம் அப்படின்றது ரொம்ப ஒரு அழகான இடம் அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு பூங்கா கிடையாது நதியில் நீந்தக்கூடிய ஒரு இடம் கிடையாது மேகத்தில் பறக்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது மலையில் விளையாட போகிற ஒரு இடம் கிடையாது சொர்க்கம் அப்படின்றது இந்த ஐந்து மனிதர்கள் தான் உனக்கு சில பாடங்களை நாங்கள் சொல்லித்தரப்போகிறோம் அப்படின்னு நீல மனிதன் சொல்கிறான் இரு 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 ஆமாம் நீ நீ எப்படி செத்த அப்படின்னு எட்டி கேட்குறாரு நீ தான் என்னை கொன்ன எட்டி அப்படின்னு நீலமனிதன் சிரித்துக்கிட்டே சொன்னான் ஹலோ மிஸ்டர் நான் உங்களை கொல்லலாம் இல்லை நான் யாரையும் கொல்லலை நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு எட்டி சொல்கிறாரு ஆமா இல்லை சாரி எட்வர்ட் நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல என்னோடய பேர் ஜோசப் போலாண்டில் ஒரு கிராமத்தில் பிறந்தேன் அப்பா ஒரு தையல்காரர் ரொம்ப ஏழ்மை அதனால் இந்த நாட்டுக்குள்ளே அகதியாக வந்தோம் பொதுவாக ஒரு நாட்டுக்குள்ளே அகதியாக போகிற எல்லா மனுஷங்க மாதிரி தான் ரொம்ப ஏழ்மையில் இருந்தோம் எங்கள் மாமாக்கிட்ட ஒரு வீடு இருந்தது அவரோட அடுப்பாங்கரையில் நாங்கள் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் படுத்துக்கிட்டு இருப்போம் ஒரு நாள் வெளியே போங்கன்னு எங்கள் மாமா சொல்லிட்டாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்கள் அப்பாக்கு ஒரு தையல் கம்பெனியில் வேலை கிடச்சிது ரொம்ப கம்மியான சம்பளம்தான் என்னை பத்து வயசு வரைக்கும் படிக்க வைச்சார் அதுக்கு மேலே படிக்க வைக்க அவரால் முடியல நீனும் என் கூட வேலைக்கு வந்துடு அப்படின்னா அதே தையல் கம்பெனிக்கு வேலைக்கு கூட்டிகிட்டு போவார் சின்ன வயசில் நான் ரொம்ப பயந்துவேன் எட்வர்ட் எதை பார்த்தாலும் பயந்துருவேன் அந்த ஃபேக்ட்ரியில் வரக்கூடிய சத்தம் அங்கே இருக்கிற பெரிய பெரிய மனுஷங்க அவங்க போடுற சண்டை இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயந்துருவேன் என்னையும் நீ குறை சொல்ல முடியாதுல்ல ஒரு சின்ன பையன் பூங்காக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் போக வேண்டியவன் ஒரு தொழிற்சாலைக்கு போனால் பயப்பட தானே செய்வான் எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார் முதலாளி வந்தால் அவரை பார்த்துடவே செய்யாத அவரை பார்த்து பயந்து எதாவது நீ பண்ணி தொலைச்சேன்னா ரொம்ப பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்வார் அதனால் முதலாளி எப்போ வந்தாலும் நான் அவரை பார்க்காம தலையை கீழே குனிஞ்சிப்பேன் ஒரு நாள் முதலாளி என் பக்கத்தில் இருந்த ஒரு நபரை கண்ணா பின்னான்னு கற்றுனார் அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு என் கையில் இருந்த பொருளெல்லாம் கீழே போட்டுட்டேன் அதை பார்த்த முதலாளி அவன் மேலே இருந்த கோவத்தை என் மேலே காட்ட ஆரம்பிக்கிறார் ஏய் சின்ன பசங்களுக்குலாம் இங்கே யார் வேலை கொடுக்குறது நான் இங்கே அனாத ஆசிரமம் நடத்துகிறேன்னா இல்லை கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கேனா உடனடியாக அவனை வெளியே அனுப்புங்களா அப்படின்னு சொல்கிறாரு ரோட்டில் பிச்சை எடுக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன் அன்றைக்கி முதல் முறையை எங்கள் அப்பா பிச்சை எடுத்து பார்த்தேன் அவரோட காலை பிடிச்சிக்கிட்டு முதலாளியுடைய காலை பிடிச்சிக்கிட்டு அலறாரு ஐயா என் பையனை வேலையை விட்டு தூக்கிடாதீங்க ஐயா இவன் வேலையை விட்டு போனான்னா எங்கள் வீட்டை ஒரு ஆள் சாப்பிட முடியாதுன்னு அலறாரு அதை பார்த்த உடனே எனக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு என்னோடய கால் சட்டையை நான் நினச்சிட்டேன் அதை பார்த்த முதலாளிக்கு சிரிப்பு தாங்கலை எங்கள் அப்பாவை எட்டி உதச்சிட்டு ரொம்ப விழுந்து விழுந்து சிரித்தார் அதை பார்த்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்தாங்க எங்கள் அப்பாவுக்கு அவங்களெலாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்களா இல்லை அவரை பார்த்து சிரிக்கிறாங்களான்னு ஒரே சந்தேகம் நான் அவரை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன் அப்படின்னு அவர் நினச்சார் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்கிட்ட பேசவே இல்லை நான் முட்டெல்லாம் கிடையாது எட்வர்ட் எனக்கு இந்த பயத்தை இந்த வியாதியை சரி பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை ஏன்னா மருத்துவர்கிட்ட போகிறதுக்கு அளவுக்கு என்கிட்ட காசு கிடையாது அதனால ஒரு மந்திரவாதிட்ட போனேன் அவன் எனக்கு சில்வர் நைட்ரேட்னு ஒரு விஷயத்த கொடுத்தான் தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணியில் கரைச்சி குடிச்சிக்கிட்டு இருந்தேன் அது அப்போ எனக்கு தெரியாது ஒரு விஷம் அப்படின்னு இது வேலை செய்யலையே அப்படின்னு அதிகமாக எடுத்துக்கிட்டே இருந்தேன் அது விஷம்னு எனக்கு தெரிய வரப்போ என் உடம்பெல்லாம் நீல கலரில் மாறி இருந்தது அதுக்கப்புறம் அதை சரி பண்ண முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க முதலாளியும் இதுக்கப்புறம் நீ வேலைக்கு தயவு செஞ்சு வந்துடாத பார்க்குறதுக்கு ரொம்ப அருவறுப்பாக இருக்க இங்கே இருக்கிற எல்லாரும் பயப்படுறாங்க வேலையே செய்யலை தயவு செஞ்சு வெளியே போய்டு அப்படின்னு என்னை துரத்தி விட்டார் ரோட்டில் ரொம்ப நாள் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் வேலை தேடுவேன் பசியிலேயே இருப்பேன் அப்போ தான் ஒரு முடி வெட்டுற கடையில் எனக்கு வேலை கிடச்சிது கோட்லாம் போட்டுப்பேன் மாஸ்க் போட்டுப்பேன் தொப்பி போட்டுப்பேன் என்னை வெளியவே உடம்பை காட்டாத மாதிரி அங்கே முடி இருந்தேன் அப்போ ஒரு கூட் சர்க்கஸ் குடாரத்துலேருந்து சில பேர் வந்தாங்க அதில் ஒருத்தவங்க மட்டும் என்னை எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு தெரில என்னை தனியாக கூப்பிட்டு பேசினான் தம்பி எங்கள் கூட நீ வேலைக்கு வந்துடுறியா எங்கள்கிட்ட நிறைய கோமாளிங்க இருக்காங்க அவங்களுக்கெலாம் வேஷம் போடுறதுக்கே நிறைய செலவாகுது நீ வந்தினா வேஷமே போட தேவையில்ல நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் நான் ரொம்ப அவமானப்பட்டதாக உணர்ந்தேன் நைட்லாம் அழுதுகிட்டே இருந்தேன் அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது எப்படி இருந்தாலும் நம்ம வெளியே போனால் நம்மளை பார்த்து எல்லாரும் சிரிக்க தான் போகிறாங்க நம்மளை அசிங்கம்னு நினைக்க தான் போகிறாங்க அதுக்கு பேசாமல் அதையே வேலையாக செஞ்சு சம்பாதிச்சிடலாமே அப்படின்னு நினச்சேன் அந்த சர்க்கஸில் வேலை ரொம்ப கஷ்டமானதுலாம் கிடையாது ஸ்டேஜில் ஒரு சேர் போட்டு கொடுப்பாங்க நான் உட்காந்துக்கணும் அவ்வளவுதான் சுற்றி இருக்கிறவங்களாம் எவ்வளவு கேவலமாக இருக்கான் பாருங்கள் இவனோட மூக்கை பாருங்கள் எவ்வளவு அறுவறுப்பாக இருக்கான் பாருங்கள் வாயை பாருங்கன்னு என்னை அசிங்கப்படுத்துவாங்க சுற்றி இருக்கிறவங்க அதை பார்த்து சிரிப்பாங்க எனக்கு அது ஒரு வகையில் லாபமாக தான் இருந்தது ஏன்னா எனக்கு காசு வந்தது இல்லை பசியில் இருக்கிற ஒருத்தவனை எச்சக்கையோளை அடித்தா அவனுக்கு அது லாபம் தானே அந்த லாபத்தை நானும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் தோ இந்த கூடாரத்துக்கு மேலே தான் ஒரு வீடு இருந்துது அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் காலையில் வேலைக்கு போயிடுவேன் நைட்டு வந்தால் நண்பர்களோட சீட்டு விளையாடுவேன் உங்கள் அப்பா கூடயே நான் சீட்டு விளாண்டுருக்கேன் தெரியுமா அதிகாலையிலேயே எழுந்திரிச்சிருவேன் இதே மாதிரி கோட்டு மாஸ்க்கு தொப்பி எல்லாம் போட்டுட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற கடற்கரையில் நடந்துக்கிட்டு இருப்பேன் யாருமே என்னை கவனிக்க மாட்டாங்க எட்வர்ட் நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம் நிறைய மனிதர்கள் இருக்காங்க யாருமே நம்மளை கவனிக்கலை அப்படின்னா அது சாதாரண விஷயம் மாதிரி உனக்கு தோணுது இல்லை அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதோட பேர் தான் சுதந்திரம் அந்த சுதந்திரம் எனக்கு கிடைக்கவே இல்லை இங்கே மட்டும்தான் கொஞ்சமாக கிடச்சிது எட்வர்ட் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீ ஏன் இங்கே வந்திருக்க இது உன்னோட சொர்க்கம் இல்லை இது என்னோட சொர்க்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எட்டி ஒரு சின்ன பையன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பேஸ்கெட் பால் விளையாண்டுக்கிட்டு இருக்கான் பந்து ரோட்டில் போய் விழுது வேகமாக ஓடி போய் எதையும் கவனிக்காமல் அந்த பந்தை எடுக்க போகிறான் ஒரு கார் வேகமாக வந்துகிட்டு இருந்தது ஃபோர்டு ஏ டக்குன்னு பிரேக் அடித்து ஒரு கட் எடுத்து எட்டியை மிஸ் பண்ணிவிட்டு போகுது எட்டி பெருசாக எதுவும் கண்டுக்காமல் பந்தை திரும்ப எடுத்துகிட்டு விளையாடுறான் இந்த கதைக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது ரொம்ப பயந்த ஒரு மனிதன் கார் ஓட்டணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை அதனால நண்பன் வச்சுருந்த ஃபோர்ட் மாடல் ஏவ வாங்கிட்டு அன்றைக்கி ரோட்டில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான் திடீர்னு குறுக்க ஒரு பந்து வருது பின்னாடியே ஒரு சின்ன பையனும் வரான் அவன் மேலே விட்டுறக்கூடாதுன்னு பயத்தில் பிரேக் அடித்து கட் எடுத்துகிட்டு போகிறான் இருந்தாலும் ரொம்ப பயந்த மனிதன் அப்படின்றதுனால அவனுடைய பயத்தை அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல காரை சைடில் நிறுத்திட்டு வந்து பிளாட்ஃபார்மில் படுத்துடுறான் மூச்சு இறக்கிது திடீர்னு மூச்சு நின்னும் போகுது டாக்டர்லாம் வந்து பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க ஹார்ட் அட்டாக்லாம் இவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போலீஸும் ரொம்ப அனாத பாய்வேன் இவனுக்கு வேறு யாரும் கிடையாது இங்கே இருந்த ஒரு சர்க்கஸில் தான் வேலை பார்த்துக்கிட்டு வந்திருக்கான் இப்போ அங்கே இருக்கிறவங்களும் இவனோட பணத்தை வாங்க மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க ஒரே கதை ரெண்டு முடிவு ஒரு முடிவில் சின்ன பையன் எட்டி வந்தோட சந்தோஷமாக விளையாட போயிட்டான் இன்னொரு முடிவில் வரியில் புதுசாக ஒரு பணம் வந்திருக்கு நீல கலரில் இருக்குது அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு காமிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க செத்ததுக்கப்புறமும் அந்த நீல மனிதனை பார்த்து எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க ஐயோ சார் என்னை மன்னிச்சிருங்க இது எனக்கு தெரியவே தெரியாது ஐயோ கடவுளே எனக்கு இது தெரியாதே அப்படின்னு ஆள ஆரம்பிக்கிறாரு எட்டி எட்வர்ட் உனக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை உனக்கு தெரியாதுன்றது எனக்கு தெரியும் நீ அப்போ ரொம்ப சின்ன பையனாக தான் இருந்த எட்டி சொல்கிறாரு நான் இங்கே ஏன் வந்திருக்கிறேன்றது எனக்கு இப்போ புரிஞ்சு போயிடுச்சு நான் வாழ்க்கையில் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதற்கான தண்டனையும் நீதியும் எனக்கு கொடுக்கறதுக்காக தான் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு எட்டி பயத்திலேயே சொல்கிறாரு ஜோசப் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே இல்லை எட்வர்ட் அதற்காகலாம் நீங்கள் வரலை நீங்கள் வந்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் நான் உனக்கு ஒரு பாடத்தை சொல்லித்தரணும் என்ன மாதிரியே இந்த சொர்க்கத்தில் ஐந்து நபர்களில் நீங்கள் சந்திக்க போகிறேன் அதில் முதல் நபர்னா உனக்கு நான் ஒரு பாடத்தை போகிறேன் அதை கேட்கறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்க நல்லா கேட்டுக்கும் இந்த உலகத்தில் எந்த ஒரு நிகழ்வும் தற்செயலாம் நடக்கிறதுலாம் கிடையாது ஒவ்வொரு நிகழ்வும் ஒன்னோடு ஒன்று பின்னி பிணையப்பட்டது ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு காரணம் உண்டு இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே எட்டி இதை பற்றி கவனிக்கவே இல்லை ஐயோ என் நண்பன் ஏன் பந்த அன்னைக்கு தூக்கி போட்டாகணும் நான் ஏன் அதுக்கு பின்னாடி கண்ணு முன்னு தெரியாமல் ஓடணும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் நீங்கள் ஏன் இறந்து போகணும் இது நியாயமே இல்லை அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறார் எட்வர்டு வாழ்க்கையிலையும் மரணத்துலையும் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது மரணத்துக்கு நியாயம்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தால் இளம் வயதிலேயே யாரும் இறந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க இருந்த இடம் அப்படியே மாறுது ஒரு சுடுகாடாக மாறுச்சு எட்வர்ட் அங்கே பாரு அங்கே நடக்கிறது தான் என்னோடய இறுதி சடங்கு அங்கே எவ்வளவு பேர் வந்திருக்காங்க அதில் யாருக்குமே என்னை யாருன்னு தெரியாது இருந்தாலும் அவங்களாம் எனக்காக ஏன் வந்தாங்க ஏன்னா எல்லாரோட ஆள் மனதுக்கும் எல்லாரோட ஆன்மாக்கும் ஒரு விஷயம் தெரியும் ஒரு மனிதன் இறந்து போகிறான்னா அது தனியான செயல் கிடையாது அவன் இறந்து போனதுனால பல நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நடக்கும் பல நல்ல நிகழ்வுகளும் இந்த உலகத்தில் நடக்கும் அதனால தான் அவனுடைய மரணத்துக்கு மரியாதை செலுத்த எல்லாம் போகிறோம் மரணத்தால் நல்ல நிகழ்வா நீங்கள் செத்து போயிட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லாத்தையும் நீங்கள் இழந்துட்டீங்க இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிகழ்வு நடந்ததுன்னு சொல்கிறீங்களா ஆமாம் எட்வர்ட் ஒரு நல்ல நிகழ்வு நடந்தது நீ உயிரோடு இருக்கல்ல நான் உயிரோடு இருக்கணா நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது என்னை நீங்கள் முன்ன பின்னே பார்த்ததே கிடையாது முன்பின் தெரியாத ஒரு நபருக்காக உயிரை விட்டுட்டு அது நல்ல செயல்னா நீங்கள் சொல்கிறீங்க எட்வர்டு இதுதான் உனக்காக நான் சொல்ல போகிற பாடம் இந்த உலகத்தில் முன்பின் தெரியாத நபர்கள்னு ஒரு நபர் கிடையவே கிடையாது உனக்கு ஒரு காதலி இருந்திருப்பா உனக்கு மனைவி இருந்திருப்பா நிறைய நண்பர்கள் இருந்திருப்பாங்க சொந்தம் பந்தம் குடும்பம் இருந்திருக்கும் அவங்க எல்லாரையும் வாழ்க்கையில் என்னைக்கோ ஒரு நாள் நீ சந்திச்சிருப்ப சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்கள யாருன்னே உனக்கு தெரியாது அப்போ வாழ்க்கையில் நமக்கு முன்பின் தெரியாத நபர்கள்னு யாரும் கிடையாது முன்பின் தெரியாத நபர்கள் அனைவருமே நாம் இன்னும் சந்திக்காத நம் குடும்பத்தினர்கள் தான் முன்பின் தெரியாத நபர்கள் தான் உன் மனைவியாகவும் உன் குடும்பமாகவும் உன்னோட உயிராகவும் யாருக்காக நீ வாழ்கிற அந்த காரணமாகவும் மாறுறாங்க நான் உன்னை முன்ன பின்ன பார்த்ததில்லை தான் ஆனால் என்னோட மகனுக்காகவும் என்னோட பேரனுக்காகவும் நான் உயிரை விட தயாராக இருக்கேன் உன்னை முன்ன பின்ன பார்த்ததில்லை அப்படின்றதுனால நீ என் சொந்தம் இல்லாமல் கிடையாது இன்னும் உன்னை சந்திக்காதனால தான் நீ என் சொந்தம் இல்லாமல் இருந்த முன்பின் தெரியாத அனைத்து மனிதர்களும் இன்னும் நாம் சந்திக்காத குடும்பத்தினர்கள் அந்த குடும்பத்துக்காக ஒரு விஷயத்தை செய்கிறத நம்ம தியாகம்னு சொல்ல முடியாது அது என்னோடய கடமை உன் உயிரை காப்பாற்றுறது உனக்காக நான் சாகிறது என் கடம்பேன் அதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறார் எட்டியை இறுக்கி அணைச்சி எட்வர்ட் உனக்கு சொல்ல வேண்டிய பாடத்தை நான் சொல்லிட்டேன் இப்போ நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு ஜோசப் சொல்கிறாரு எட்டி அவரை விடாமல் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போங்க அன்றைக்கி அந்த குழந்தையை நான் காப்பாற்றினா நான் சாகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்றிட்டேன்னா அதை மட்டும் சொல்லிவிட்டு போங்க அப்படின்னு ஜோசப்பிட்ட கேட்குறாரு ஜோசப் ரொம்ப அமைதியாக இருக்காரு எட்டி அலாரமிக்கிறார் அப்போ என்னோடய வாழ்க்கை மாதிரி என்னோடய மரணத்துக்கும் காரணம் இல்லாமல் அர்த்தம் இல்லாமல் வீணாயிடுச்சா அப்படின்னு அலறாரு ஜோசப் சொல்கிறாரு எடி உன் மரணத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நேரம் இருக்குது ஆனால் வாழ்க்கையில் காரணமற்ற பயனற்ற வீணடிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று கிடையவே கிடையாது நம்ம தனிமையில் இருக்கோம் நமக்காக யாரும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற அனைத்து நபர்களும் முன்பின் தெரியாத நபர்கள் தான் அப்படின்னு நம்ம யோசித்தா அந்த சிந்தனை வர அந்த ஒரு நிமிடம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம வீணடிச்சிருக்கோம் திரும்பவும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கும் முன்பின் தெரியாத அனைத்து நபர்களும் நீ இன்னும் சந்திக்காத உன் குடும்பத்தினர் தான் எட்டி இருந்த ரூபி பூங்கா கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சது அவர் இருந்த இடம் ஒரு பெரிய வயல்வெளியாக மாறினது சுற்றி கண்ணு கட்டின தூரம் எதுவுமே இல்லை எட்டியோட உடம்புல இப்போ ஒரு வலிமை வந்தால் மாதிரி உணர்ந்தார் குனிஞ்சு காலை தொட பார்த்தா தொட முடியல ஒரு குழந்தை உடம்புல இருந்து ஒரு இளைஞனோட உடம்புக்கு மாறினா மாதிரி அவர் உணர்ந்தார் திடீர்னு ஒரு பெரிய மழை பெய்யுது சேரும் சகதியுமா அந்த இடம் மாறுது என்ன யோசித்தாரோ தெரியல ஒரு போர் வீரன் எப்படி தவழ்ந்து போவானோ அந்த மாதிரி தவழ்ந்து போக ஆரம்பிக்குதார் எட்டி போயிட்டே இருக்கும்போது தலையில் ஏதோ ஒரு பொருள் இடிக்கிறத உணர்றாரு அண்ணாந்து பார்த்தா ஒரு நடப்பட்ட ஒரு துப்பாக்கி அந்த துப்பாக்கியோட உச்சியில் ஒரு நாயோட காலர் தொங்கிக்கிட்டு இருந்தது அந்த காலரை பார்த்த உடனே அதிர்ந்து போகிறாரு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது அவர் எங்கே இருக்காரு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ரொம்ப நாளாக அவர் மறந்துருந்த ஒரு விஷயம் நினைவுக்கு வருது ஒரு போர் வீரன் ஒரு துப்பாக்கியை எதுக்கு நட்டு வைப்பான் தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் போரில் இறந்து போகிறப்போ அந்த உடம்பை தூக்கிட்டு போக முடியாதுன்றதுனால அங்கேயே புதைச்சிட்டு அடையாளத்துக்கு துப்பாக்கியை நட்டு வைப்பான் அப்படி அங்கே நட்டு வச்சது எட்டியோட நாயோட உடம்பு எட்டி இப்போ நம்ம ஃபிலிப்பைன்ஸில் இருக்கோம் கடைசியாக நம்ம போர் புரிஞ்ச இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றத உணர்றாரு திடீர்னு ஒரு குரல் கேட்குது ஸ்மால் ஃபாக்ஸ் டைப்பாய்டு எல்லோ ஃபீவர் அப்படின்னு யாரோட குரல் இது அப்படின்னு எட்டி போது அது ஒரு மரத்தோட உச்சியிலேருந்து வர்றதை உணர்றாரு பக்கத்தில் போகும்போது இந்த மாதிரியான தடுப்பூசி எவ்வளவு போட்டிருப்பேன் இருந்தாலும் ஒரு குதிரை மாதிரி இங்கேயே நான் செத்து கடந்தேன் அப்படின்னு அந்த குரால் சொல்லுது யார் அது அப்படின்னு மரத்தை போட்டு உழுக்குறாரு மேலேருந்து ஒரு பழம் வந்து விழுது எடி மரத்துலேருந்து வந்த பழம் கிடையாது உனக்கு ஆப்பிள் பிடிக்குமேன்னு நான் தான் போட்டேன் அப்படின்னு அந்த குரால் சிரிச்சுக்கிட்டே சொல்லுது யார் அது கீழே இறங்கி வாங்க அப்படின்னு எட்டி சொல்கிறாரு நீ மேலே வா எட்டி அப்படின்னு அந்த குதிரால் பதில் அளிக்குது மேலே ஏறி போனால் அங்கே ஒரு மனிதன் உட்காந்துருக்கான் முகத்தெல்லாம் கறி பூசப்பட்டிருக்கு அவன் முகத்தில் தெரிஞ்ச ஒரே விஷயம் சிவந்து போன ரெண்டு கண்கள் கேப்டன் நீங்களா அப்படின்னு எட்டி கேட்குறாரு ஆமாம் கேப்டனும் எட்டியும் கடைசியாக இந்த இடத்துல போர் புரிஞ்சாங்க போர் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சந்திச்சிக்கவே இல்லை எட்டி உனக்கு ரூல்ஸ்லாம் தெரியும்ல அப்படின்னு அவர் கேட்குறார் நல்லா தெரியும் கேப்டன் நானும் செத்துட்டேன் நீங்களும் செத்துட்டீங்க என் வாழ்க்கையில் நான் அஞ்சு பேரை சந்திக்க போகிறேன் அதில் ரெண்டாவது நபர் நீங்கள் கரெக்டாக அப்படின்னு எட்டி கேட்குறார் எட்டி அப்பா மாதிரியே எல்லா விஷயத்தையும் ரொம்ப வேகமாக கற்றுக்கிற நீ அப்படின்னு சொல்கிறார் போர்க்களத்தில் எட்டி எவ்வளவு விஷயத்தை கற்றுக்கிட்டாரு பீரங்கி ஓட்டுறது எப்படின்றத கற்றுக்கிட்டார் சிகரெட் பிடிக்கிறது அப்படின்றத கற்றுக்கிட்டார் கேவலமான ஒரு காஃபியை குடிக்கிறது அப்படின்றத கற்றுக்கிட்டார் வேட்டு நாற்று மொழியை எப்படி பேசுறதுன்றத கற்றுக்கிட்டார் ரொம்ப தூரத்துக்கு எச்சி துப்புறது அப்படின்றத கற்றுக்கிட்டார் ஒரு மனிதனோட எலும்பு உடஞ்சி வெளியே வந்தால் அது எப்படி இருக்குன்றத கற்றுக்கிட்டார் நமக்கு பிடித்த நபருக்கான கடிதத்தை எந்த பாக்கெட்டில் நம்ம வைக்கணுன்றத கற்றுக்கிட்டார் அதை எப்படி பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்றத கற்றுக்கிட்டார் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பன் பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும் பசியோடு சேர்ந்து அவனும் காணா போவான்றதை கற்றுக்கிட்டார் ரொம்ப பயப்படாத தைரியமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மேலதிகாரிகளும் தூக்கத்தில் கனவுல பயந்து புலம்புவாங்கன்றத கற்றுக்கிட்டார் எதிரிகிட்ட அகப்பட்டுக்கிட்டா எப்படி தப்பிச்சு வரணுன்றதை கற்றுக்கிட்டார் கேப்டன் கேட்குறாரு இவ்வளவு நாளாக நான் யோசிச்சுக்கிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் வில்லியம் மார்ட்டன் ஸ்மிட்டி இவங்களெல்லாம் நீ அதுக்கப்புறம் பார்த்தியா போர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளாம் ஒன்றா இருப்போம்னு சொன்னோமே அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்குறாரு எட்டிக்கு இவங்க எல்லாரையும் ஞாபகம் இருக்குது ஆனால் போருக்கு அப்புறம் பார்த்துக்கவே இல்லை இந்த போர்ன்றது ஒரு காந்தம் மாதிரி நடக்கும்போது எல்லாரும் ஒன்றா ஒட்டிப்பாங்க அவங்க தான் வாழ்க்கையே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சக நண்பர்களை நினைப்பாங்க ஆனால் போர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காந்தம் திரும்பிடும் ஒருத்தர் ஒருத்தவர் பார்த்துக்கவே மாட்டாங்க அதுக்கு மேபி அவங்கள பார்த்தா போர் ஞாபகத்துக்கு வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் கூட காரணமாக இருக்கலாம் எட்டி சொல்லி எட்டி அந்த பூங்காவுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா போகலான்லாம் சொன்னியே அந்த பூங்காக்கு நீ அதுக்கப்புறம் போனியா ஆமாம் எட்டி அப்படி தான் சொல்லியிருந்தார் ரூபி பூங்காக்கு உங்கள் எல்லாரையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் எல்லாருக்கும் ஃப்ரீயாக ரைடு தரேன் பக்கத்தில் உங்கள் எல்லாருக்கும் அழகான பெண்களை உட்கார வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் அந்த பூங்காவில் நான் ரொம்ப நாள் வேலை பார்க்க மாட்டேன் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் அதனால நீங்கள் உடனடியாக வந்துடணும் நான் கூப்பிடும்போது இல்லைனா வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆமாம் கேப்டன் அந்த பூங்காக்கு தான் நான் போனேன் உங்களுக்கு தான் தெரியுமே இந்த போர் முடியும் போது கடைசி நாள் என்னோட காலில் ஒரு தோட்டா பாஞ்சுது அதுக்கப்புறம் என்ன ஒரு ஹேண்டிகேப் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க என்னால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல என்னால் ரொம்ப தூரம் நடக்க முடியல ஓட முடியல எனக்கு இந்த ரூபி பூங்கால மட்டும்தான் தான் வேலை கிடச்சிது ஏன்னா எங்கள் அப்பா இங்கே வேலை பார்த்துட்டு வந்ததுனால முதலாளிக்கு என்னை பிடிக்கும் அதனால எனக்கு ஒரு கருணை இல்லை இங்கே வேலை கொடுத்தாரு நான் இங்கேயே கடைசி வரைக்கும் இருந்துட்டேன் ஆமாம்லி அந்த கடைசி நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் கடைசியில் நம்ம எதிர்கிட்ட அகப்பட்டுக்கிட்டோம் அங்கே ரொம்ப நாள் அவங்களோட கேம்பில் இருந்தோம் நம்மளை போட்டு அடித்து துன்புறுத்துனாங்க சாப்பாடு கொடுக்கல ஒவ்வொரு நாளும் சித்திரவதைப்படுத்தினாங்க நம்ம நாட்டோட ரகசியத்தெல்லாம் கேட்டாங்க அப்போ நம்மளாம் ரொம்ப ஒத்துமையாக இருந்தோம் கடைசி வரைக்கும் எதையும் காட்டி கொடுக்கல கடைசியில் சதி செஞ்சு அவங்கள தோக்கடிச்சு அங்கே இருந்த கூடாரம் குடிசையெல்லாம் கொளுத்துட்டு தப்பிச்சு ஓடி போனோம் அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேப்டன் கேட்குறாரு பொதுவாக தப்பிச்சு போகிற ஒரு போர் ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பான் எதிரியோட கூடாரத்தில் பல சித்திரவதைகளை அனுபவிச்சிருப்பான் பல துன்பங்களை அனுபவிச்சிருப்பான் அதுலேருந்துலாம் தப்பிச்சு போகிறப்போ ஒரு பெரிய ஆக்ரோஷமாகவன்ட்ட இருக்கும் அதே ஆக்ரோஷம் தான் அன்னைக்கு எட்டிக்கிட்டையும் அவரோட கேப்டன் கிட்டேயும் அவனோட கூட்டாளிகள்கிட்டையும் இருந்தது எதிரியோட கூடாரத்தை மொத்தமாக கொளுத்துனாங்க அங்கே இருந்த குடிசைகள் மொத்தத்தையும் கொளுத்துனாங்க கேப்டன் அந்த நாளை நான் எப்படி மறப்பேன் கேப்டன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அன்றைக்கி எல்லாத்தையும் கொளுத்திட்டு போகிறப்ப தான் என் காலில் யாரோ ஒருத்தவங்க சுட்டுட்டான் சுட்டதுனால தான் என் வாழ்க்கையே அழிஞ்சு போனது அப்போ எனக்கு எத்தனை வயசு இருக்கும் கேப்டன் ஒரு இருபத்தஞ்சு இருக்குமா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நான் ஒழுங்காக நடக்கலை ஒழுங்காக ஆடலை ஒரு ஓடுறதுலாம் நினச்சி கூட பார்த்தது கிடையாது அதுக்கப்புறம் என் வாழ்க்கை மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு இந்த ரூபி பூங்காவை நான் எவ்வளவு வெறுத்தன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் கொஞ்ச நாள் இங்கே வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கேயிருந்து தப்பிச்சு போயிடணும்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் ஆனால் நான் ரூபி பூங்கா விட்டு போகாததுக்கு ஒரே காரணம் என் காலில் அன்னைக்கு பாஞ்ச குண்டு தான் என்னால் நடக்க முடியாது பெருசாக எந்த வேலையும் செய்ய முடியாது ஒவ்வொரு தடவை நான் நடக்கிறப்பையும் ஒவ்வொரு தடவை நான் நொன்றப்பையும் அந்த போர் எனக்குள்ளே வந்து வந்து இருந்துச்சு என் கால் மூலியமாக இந்த போர் என்னோடய ஆன்மாக்குள்ளே போயிருச்சு என் காலை சுட்டாமன் என் தலையை சுற்றிருக்கலான்னு ஒவ்வொரு நாளும் நான் அழுவேன் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு கேப்டன் அது அப்படின்னு சொல்கிறார் கேப்டன் சொல்கிறாரு என்னோடய அப்பா என்னோடய தாத்தா என்னோடய தாத்தா எல்லாருமே போர் வீரர்கள் தான் நீங்களெல்லாம் போருக்கு வரதுக்கான காரணம் கவர்மெண்ட் உங்களை கட்டாயப்படுத்தினுச்சு என்னை யாருமே கட்டாயப்படுத்தலை எங்கள் தாத்தா மாதிரி கொழு தாத்தா மாதிரி அப்பா மாதிரி நானும் ஒரு போர் வீரர் ஆகணும்னு சின்ன வயசுலேருந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதனால தான் நான் இங்கே வரும்போது அமைதியாக தான் இருந்தது திடீர்னு ஒரு போர் வந்தது உங்களை மாதிரி சின்ன சின்ன பசங்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிங்க நான் ரொம்ப நாள் இங்கே இருக்கிறதுனால என்னை கேப்டன்னு அறிவிச்சாங்க எனக்கு நீங்கள் சல்யூட் பண்ணுறதா இருக்கட்டும் என்னை பார்த்து கேப்டன் நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறதா இருக்கட்டும் அப்போல்லாம் உங்கள் கண்ணை பார்க்குறப்போ எனக்கு அதில் பயம் தான் தெரியும் நீங்கள் என்கிட்ட நான் என்ன பண்ணணும் கேப்டன் அப்படின்னு கேட்குறப்போ ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும் நீங்கள் பயத்தில் என்னை நம்புறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் இந்த போரை பற்றி எனக்கு தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் எல்லோரையும் நான் காப்பாற்றிடுவேன்னு நீங்கள் நம்புகிறீங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா உங்களை விட எனக்கு எதுவும் பெருசாக தெரியாது உங்களை காப்பாற்றுற அளவுக்கு நான் பெரிய ஆளும் கிடையாது ஆனால் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது இந்த போரில் ஒரு போர் வீரன்ட்ட இருக்கக்கூடிய மிக சிறந்த விஷயம் ஒரே ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அது அவனுக்கிட்ட இருக்கிற நம்பிக்கை தான் நம்மளை யாரோ ஒருத்தவங்க காப்பாற்றிடுவாங்க நம்ம தயிச்சுருவோம் அப்படின்னு நினைக்கிற அந்த நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையை நம்ம உடைக்கவே கூடாது அப்படின்னு நான் நினச்சேன் அந்த நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதனால தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன் உங்களை நான் விட்டுட்டு போவே மாட்டேன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் அது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் எட்டி சொல்கிறாரு ஆமாம் கேப்டன் நீங்கள் எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க நீங்கள் சொன்னால் அவ்வளவு முறையும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு தடவை நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவ்வளவு நம்பிக்கையாக இருக்கும் கேப்டன் தெரியும் எட்டி உனக்கு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக தான் அதை நான் சொன்னேன் சரி இருக்கட்டும் கேப்டன் எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கேப்டன் சொல்கிறாரு இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது உன் காலில் சுட்டு உன் வாழ்க்கையை அழித்தது யாருன்னு நினைக்கிறேன் வேற யாரும் இல்லை நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு எட்டிக்கு ஒரே கோபம் கேப்டனை பார்த்துக்கிட்டே இருக்கார் எட்டி இன்னும் எதுக்கு வெயிட் இருக்க என்னை அடிக்கணுமா அடிச்சிரு அப்படின்னு கேப்டன் சொல்கிறாரு அட்டை நான் ஏன் நீயே அதை செஞ்ச அப்படின்னு கேப்டன் முகத்தில் ஒரு குத்தை விடுறாரு ரெண்டு பேரும் மரத்து மேலேருந்து கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஏன் செஞ்சா ஏன் செஞ்சேன்னு கேப்டனை முகத்தில் எட்டி மாறி மாறி குத்துறாரு திடீர்னு கேப்டன் எட்டியோட கையை பிடிக்கிறாரு வாயில் இருந்த சிகரெட்டை எடுத்து இன்னொரு வாட்டி புகை விடுறாரு எட்டி நான் ஏன் செஞ்சேன்னு உனக்கு தெரியணுமா நான் ஏன் செஞ்சேன்னு தெரியுமா உன் உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் உன் காலை அன்றைக்கி நான் சுடல அப்படின்னா அந்த நெருப்பில் போய் விழுந்து நீ செத்து போயிருப்பேன் உனக்கு ஞாபகம் இருக்க ஐடி கடைசி நாள் நம்ம எவ்வளோ கூடாரத்தை எவ்வளவு குடிசைகளை கொளுத்தணும் கொளுத்துறதுக்கு முன்னாடி அந்த குடிசைலாம் யாரும் இல்லைன்றதை நம்ம தெளிவாக தானே பார்த்தோம் வில்லியம்ஸும் ஸ்மிட்டியும் எத்தனை தடவை உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாங்க எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் குடிசையை மட்டும் கொளுத்துவோன்னு தானே கொளுத்தினோம் ஆனால் உள்ள ஒரு நபர் இருக்காங்கன்னு திடீர் நீ பிணாற்ற ஆரமிச்சிட்டேன் பொதுவாக ரெண்டு மாதம் எதிரிக்கிட்டு அகப்பட்டிருந்தால் இந்த மாதிரி ஹாலுசினேஷன் வரதான் செய்யும் அது திடீர்னு நெருப்ப பார்க்குறப்போ இருட்டிலிருந்து வந்து நெருப்பை பார்க்குறப்போ ஹேலுசுனேஷன் வரும் எத்தனை தடவை அது ஹாலுசினேஷன் சொன்னேன் நீ நம்புனியா உள்ளே ஓடணும் ஓடணும்னு சொன்னேன் நாங்கள் எல்லோரும் உன் கூட வரத்துக்கு தயாராக தான் இருந்தோம் ஆனால் கொஞ்சமாவது அது யோசிச்சு பார்த்தியா அங்கே அவ்வளவு கூடாரத்தையும் குடிசையும் நம்ம கொளுத்திருக்கோம் அவ்வளவு புகையும் வானத்தில் போய்ட்டுருக்கு இப்போ எதிரிகள் நம்மளை தேடி வந்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ உனக்காக நாங்கள் எல்லாரும் அந்த குடிசைக்குள்ளே வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எதிரிகள் அதற்குள்ள வந்து நம்ம எல்லாரையும் கொண்டுடுவாங்க சரி உன்னை மட்டும் விட்டுட்டு நான் இவங்களெல்லாம் காப்பாற்றிட்டு போகலான்னு யோசிச்சா உனக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுறதா ஆகிடாது உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காகவும் உன் உயிரை காப்பாற்றுறதுக்காகவும் தான் உன் காலை நான் சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு எட்டி அழ ஆரம்பிக்கிறாரு கேப்டன் அன்னைக்கு நீங்கள் என்ன சுடாமலே இருந்திருக்கலாம் அந்த நெருப்புலேயே விழுந்து நான் செத்து போயிருக்கலாம் அதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி மாறிச்சு தெரியுமா ஒவ்வொரு நாளும் நான் செத்துக்கிட்டு தான் இருந்தேன் என் காலை நீங்கள் சுற்றிருக்க கூடாது கேப்டன் அப்படின்னு சொல்கிறார் கேப்டன் சொல்கிறாரு எடி நான் தெளிவாக சொல்கிறேன் அன்றைக்கி உன் காலை நான் சுட்டது உன் உயிரை காப்பாற்றுறதுக்கும் நான் உனக்கு கொடுத்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்கும் தான் கால் கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்றது எனக்கு தெரியும் அதனால தான் சுட்டேன் அன்றைக்கி உன்னை சுட்டதினால தான் மற்றவங்களால் உன்னை தூக்கிட்டு போக முடிஞ்சுது நீ உன் உயிரையும் காப்பாற்ற முடிஞ்சுது திடீர்னு எட்டி மற்றவங்களா மற்றவங்க ஏன் என்னை தூக்கிட்டு போகணும் நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாரு கேப்டன் சிரிச்சுக்கிட்டே எட்டி அந்த போருக்கு அப்புறம் என்ன நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு எப்படி யோசிச்சு பார்க்குறாரு ஆமாம் போர் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள் பெட்டில் இருந்தோம் அதற்கப்பறம் திடீர்னு நம்மளை ஒரு ஹேண்டிகேப் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு பதக்கம் வந்தது அந்த பதக்கத்தை ஓப்பன் பண்ணி இனி வரைக்கும் பார்க்கல எங்கே அதை பார்த்தா நம்ம கால் போனதை அது நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குமோன்னு தூக்கி எரிஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேப்டன் வேறு ஏதோ ஒரு போரில் எங்கேயோ இறந்து போயிட்டாருன்ற ஒரு செய்தி வந்துச்சு அதையும் நம்ம பெருசாக கண்டுக்கலை ஏன்னா நம்ம கால் நமக்கு போயிடுச்சு அப்படின்ற வருத்தம் மட்டும்தான் இருந்தது ஆமாம் கேப்டன் அதுக்கப்புறம் நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறார் கேப்டன் தூரத்தில் கையை காட்டுறாரு அங்கே அன்னைக்கு அவங்க தப்பிச்சு போன நிகழ்வு திரும்ப கண்ணுக்கு முன்னாடி வருது கேப்டன் ஒரு பெரிய வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு உள்ளே எட்டி வில்லியம் ஸ்மித்தி மார்ட்டன் எல்லோரும் இருக்காங்க திடீர்னு கார் நிற்கிது கேப்டன் வெளியே வராரு இந்த இடத்துல நிறைய கன்னி வெடிகள் இருக்கும் அதனால எட்டியை தூக்கிட்டு என் பின்னாடியே வாங்க எனக்கும் உங்களுக்கும் அட்லீஸ்ட் ஒரு நூறு மீட்டர் இடைவெளி இருக்கணும் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்கிறார் கேப்டன் முன்னாடி நடந்து போகிறாரு கையில் நிறைய கற்களை வச்சுருக்காரு ஒரு ஒரு கல்லையும் ஒவ்வொரு இடத்துல தூக்கி போடுறாரு அவர் தூக்கி போடுற இடத்துலலாம் கண்ணி வெடி இருந்து வெடிச்சுக்கிட்டு இருக்கு திடீர்னு கேப்டன் ஒரு இடத்துல கால் எடுத்து வைக்கிறாரு கிளிக் அப்படின்னு ஒரு சத்தம் திடீர்னு ஒரு பெரிய வெடி கேப்டன் சல்லி சல்லியாக செதறி வானத்தில் பறக்கிறாரு ஐயோ கடவுளே கேப்டன் உங்களுக்கு இவ்வளவு கொடூரமான சாவு வந்ததுன்றது எனக்கு தெரியவே தெரியாது கேப்டன் அதுவும் எங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காகவா உங்கள் உயிரை நீங்கள் தியாகம் பண்ணீங்க அப்படின்னு எட்டி புலம்புறாரு கேப்டன் இதை காதலே வாங்காமல் ஏதோ ஒரு திசையில் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ தான் எட்டிக்கு ஒரு விஷயம் புரிய வருது இந்த இடத்துல தான் கேப்டன் புதைக்கப்பட்டிருக்காரு இல்லை இல்லை புதைக்கப்படலை கேப்டனோட உடல் இந்த இடத்துல தான் தூவப்பட்டிருக்கு இந்த இடத்துல நமக்காக ஏன் கேப்டன் காத்திருக்கணும் கேப்டன் பொதுவாக நீங்கள் உங்களுடைய சொர்க்கத்தில் காத்துக்கிட்டு இருந்துருக்கணும் நான் உங்களை வந்து பார்த்துருப்பேன் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களே இந்த இடம் அவங்களுடைய சொர்க்கம் எந்த இடத்துல நீங்கள் வெடித்து சிதறீங்களோ எந்த இடத்துல உங்களுடைய உடம்பு சல்லி சல்லியாக போனதோ அது உங்களுடைய சொர்க்கமா இந்த இடத்த நீங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் எட்டி இதுதான் என்னோடய சொர்க்கம் இங்கே நான் வாழ்ந்தேன் இங்கே தானே என் நம்பிக்கையை நான் காப்பாற்றினேன் இங்கே தானே என் சத்தியத்தை நான் காப்பாற்றினேன் இங்கே தானே என்னோடய எட்டியை என்னோட வில்லியம்ஸை என்னோட மாட்டனை என்னோடய ஸ்மிட்டியை நான் காப்பாற்றினேன் அப்போ இந்த இடம் தானே என்னோட சொர்க்கம் அப்படின்னு கேட்குறாரு இது எல்லாமே எட்டிக்கு புரியுது ஆனால் இங்கே தான் நீங்கள் வாழ்ந்தீங்களா இங்கே நீங்கள் வாழவே இல்லை இங்கே போர் நடந்துக்கிட்டு இருந்தது இங்கே கொடூரமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது இங்கே உங்கள் உயிர் போனது இங்கே நீங்கள் வாழவே இல்லை இங்கே வாழ்ந்தன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் எட்டி இங்கே தான் நான் வாழ்ந்தேன் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே சில தியாகங்கள் பண்ணுவோம் நான் உனக்காக சில தியாகங்கள் பண்ணேன் நீ எனக்காக சில தியாகங்கள் பண்ண உன் காலை நான் சுட்டது நீ எனக்கு பண்ண தியாகம் நான் உயிரை கொடுத்தது உனக்கு பண்ண தியாகம் இந்த உலகத்தில் தியாகம் பண்ணாத நபர்களே கிடையாது ஒரு அம்மாக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு மகளாக இருக்கட்டும் இல்லை மகனுக்காக வேலை பார்க்கக்கூடிய அம்மாவாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு தியாகம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் நீ பண்ண தப்பு என்ன தெரியுமா நீ பண்ண தியாகத்துக்காக கோவப்பட்ட வருத்தப்பட்ட நான் பண்ண தியாகத்தை ஏதோ ஒரு இழப்பானு நினச்சிக்கிட்டே இருந்தேன் தியாகம் ஒரு இழப்பு கிடையாது எட்டி தியாகம் தான் வாழ்க்கை எங்கே நம்ம தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அங்கே தான் நம்ம உயிரோடு இருக்கோம் இங்கே உங்களுக்காக என் உயிரை நான் கொடுத்தேன் இங்கே தான் என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய தியாகத்தை நான் பண்ணேன் அப்போ இங்கே தானே நான் வாழ்ந்ததாக அர்த்தம் அதனால தான் இது என்னோடய சொர்க்கமாக இருக்குது அதனால தான் நான் இங்கே இருக்கேன் நான் பண்ண தியாகத்தினால் உங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சிட்டேன் அப்படின்லாம் நான் சொல்ல வரல நான் பண்ணுற தியாகத்தால் அடுத்தவங்களுக்கும் நல்லது நடக்கும் எனக்கும் நல்லது நடக்கும் உன் காலை நீ இழந்ததுனால உனக்கும் நல்லது நடந்தது எனக்குமே நல்லது நடந்தது அப்படின்னு சொல்கிறார் எட்டி கேட்குறாரு என் காலை இழந்ததுனால எனக்கு நல்லது நடந்தது நான் உயிரோடு இருந்தேன் எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் வாழ்ந்தேன் ஆனால் என் காலை இழந்ததுனால உங்களுக்கு என்ன நல்லது நடந்தது ஹெட்டி எனக்கு மிகப்பெரிய நல்லது நடந்தது நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடிஞ்சுது உனக்கு கொடுத்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற முடிஞ்சது எங்கள் நம்பிக்கையையும் சத்தியத்தையும் நம்ம காப்பாற்றுறோமோ அங்கே தான் நம்மளால் தியாகம் பண்ண முடியும் எங்கே தியாகம் பண்ணுறோமோ அங்கே தான் நம்மளால் வாழவே முடியும் திரும்ப சொல்கிறேன் எட்டி தியாகம் அப்படின்றது இழப்பு கிடையாது அதுதான் வாழ்க்கையே உனக்கு சொல்ல வேண்டிய பாடத்தை நான் சொல்லிட்டேன் நான் இப்போ கிளம்புறேன் எட்டி அப்படின்னு கேப்டன் கிளம்ப ஆரம்பித்தார் போகும்போது அவர்கிட்ட இருந்த ஒரு கேப்பை எட்டிகிட்ட எட்டி இந்த தொப்பி உனக்காக தான் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போனார் அந்த தொப்பியை எட்டி எடுத்து பார்க்கும்போது அந்த தொப்பிக்குள்ளே கேப்டன் அவரோட மனைவிக்காக எழுதி வச்சிருந்த ஒரு கடிதமும் மனைவியோட ஒரு சின்ன புகைப்படமும் இருந்தது எட்டி இப்போது ஒரு மலைப்பிரதேசத்துக்கு வந்திருந்தார் ரொம்ப அழகான இடமாக இருந்தது சொர்க்கன்னா எப்படி இருக்கும்னு அவர் கற்பனை பண்ணி வச்சுருந்தாரோ அப்படிப்பட்ட இடமாக அது இருந்தது கால் திடீர்னு வலிக்கிற மாதிரி உணர்றாரு குனிஞ்சு பார்த்தா தோட்டா பாஞ்ச தழும்பு இப்போ புதுசாக காலில் வந்திருந்தது மூட்டு வலியும் வந்திருந்தது கொஞ்சம் தூரம் நடந்து பார்ப்போம் அப்படின்னு நடந்து பார்க்குறாரு வழி தாங்க முடியல இந்த சொர்க்கம் ஏன் நம்ம உடம்பு எப்படிலாம் சீரழிஞ்சிதுன்றதை திரும்ப ஓட்டி காட்டணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கார் திடீர்னு அவர் கண்ணுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹோட்டல் மேலே சாப்பாடுன்னு பெரிய பலகை போட்டு அந்த ஹோட்டல் தோன்ற ஆரம்பிக்குது உள்ளே போறாரு நிறைய மேஜைகள் இருக்குது நிறைய மனிதர்கள் உட்காந்துருக்காங்க எல்லாருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் எப்படி ஆடை அணிஞ்சிருப்பாங்களோ அப்படிப்பட்ட ஆடை அணிஞ்சிக்கிட்டு அதே மாதிரியான மொழி பேசிக்கிட்டு இருந்தாங்க அங்கே யாராவது நமக்கு தெரியுமோ அப்படின்னு எட்டி ஒவ்வொரு நபரையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போது அந்த ஹோட்டலோட கடைசி மேஜையில ஒரு மூளையில ஒரு நபர் சிகரெட் பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கத பார்க்குறாரு பார்த்த உடனே அதிர்ந்து போறாரு உடம்பெல்லாம் உறைஞ்சி போகுது வேணாம் வேணாம் அப்படின்னு கற்றுக்கிட்டு வெளியே ஓடி வந்துடுறாரு வெளியே வந்து செவுத்தில் வேணாம் வேணான்னு கத்திட்டு கூத்திட்டே இருக்கார் வேணாம் அப்படின்ற வார்த்தையை தவிர வேறு எதுவுமே ஒரு வாயில் வரவே இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப நாளாக அவர் சொல்ல ஆசைப்பட்ட ஒரு வார்த்தை ரொம்ப நாளாக அவர் சொல்லாத ஒரு வார்த்தை அதை சொல்கிறதுக்கான தைரியமும் சக்தியும் வந்தது சக்தியை வர வச்சுக்கிட்டு அந்த வார்த்தையை ரொம்ப சத்தமாக சொன்னார் உள்ள இருந்த மனிதன் காதில் விழலை திரும்ப பக்கத்தில் போய் இன்னும் அதிக சக்தியை வர வச்சுக்கிட்டு மூணு தடவை அந்த வார்த்தையை சொன்னார் அப்பா 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 எல்லா பெற்றோர்களும் குழந்தைகள் மேலே ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்த தான் செய்வாங்க குழந்தைகள் அப்படின்றவங்க ஒரு கண்ணாடி கூழை மாதிரி அதில் சில பேர் கை ரேகையை வைப்பாங்க சில பேர் ரத்த கரையை வைப்பாங்க சில பேர் அந்த கூலையை கீழே போட்டு உடச்சி திரும்ப ஒட்ட முடியாத மாதிரி மாற்றிடுவாங்க எட்டியோட அப்பாவும் எட்டி மேலே சில கை ரேகைகளை வைக்க தான் செஞ்சார் அதில் முதல் ரேகை நிராகரிப்பு எட்டியோட அம்மா எட்டி மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க அப்பா ஆனால் அவனுக்கு ஒழுக்கத்தை சொல்லித்தரது மட்டும்தான் தன்னோட வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பார் வார இறுதியில் அவனை தான் வேலை பார்த்த ரூபி பூங்காவுக்கு கூட்டிட்டு போவார் எட்டி ஆரம்ப காலத்தில் ரொம்ப கனவோடு போவார் நிறைய விளையாட்டுகள் விளையாட போகிறோம் நிறைய முட்டாய்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போவார் அங்கே போனதுக்கப்புறம் எட்டியோட அப்பா சில நபர்களை தேடுவார் அவருக்கு தெரிந்த ஏதாவது ஒரு நபர் கண்ணில் பட்டா டேய் இவனை கொஞ்சம் நேரம் பார்த்துக்க அப்படின்னு அவங்கள்ட்ட விட்டுட்டு அவர் போயிடுவார் பொதுவாக சாயங்காலம் வருவார் முக்கால்வாசி நேரம் குடிச்சிட்டு தான் வருவார் திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவார் இப்படி விளையாடுறதுக்காகவும் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காகவும் சந்தோஷப்படுறதுக்காகவும் காத்துக்கிட்டு இருந்தே எட்டியோட வார இறுதின்றது போயிட்டுருக்கும் வாரத்துக்கு நாலு முறையாவது சீட்டு ஆடிடுவார் சீட்டு ஆடும்போது மேஜை மேலே கட்டு இருக்கும் சரக்கு இருக்கும் சிகரெட் இருக்கும் ரூல்ஸும் இருக்கும் எட்டிக்கு ஒரே ஒரு ரூல் தான் ரொம்ப சிம்பிளான ரூல் நாங்கள் விளையாடும் போது எங்களை தொல்லை பண்ணக்கூடாது ஓரமாக உட்காரு அப்படின்னு ஒரு தடவை எட்டிக்கு ஆர்வம் அப்பாக்கிட்ட என்ன மாதிரியான சீட்டு இருக்குன்னு பார்க்கணுன்னு பக்கத்தில் போனார் பல்லாருன்னு ஒரு ஆற என் மூஞ்சி மேலே வந்து மூச்சு விடுறதை நிறுத்து அப்படின்னு அப்பா கத்துனாரு அதுக்கப்புறம் எட்டி அப்பா கிட்ட அவ்வளவு நெருங்கி போகவே இல்லை தினமும் சீட்டாடுறதுனால அப்பப்போ காசை இழந்துருவார் கையில் இருக்கிற பாட்டிலும் தீந்து போயிடும் வீட்டுக்கு லேட் நைட்டில் வருவார் நடுராத்திரி வருவார் எட்டி தூங்கிட்டு இருப்பார் பக்கத்தில் அவர் சாப்பிட்டுட்டு போட்ட ஏதாவது சாக்லேட் பேப்பர்ஸ் கிடைக்கும் அதை பார்த்த உடனே கோவப்பட்டு எட்டியை தூக்கி போட்டு அடிப்பார் நீ பணத்தை இப்படி விரயம் பண்ணுறதுனால தான் என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு கத்துவார் ஆரம்பத்தில் எட்டி அம்மா தூங்கி எந்திரிச்சிட மாட்டாங்களா நம்மளை காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு நினப்பார் காலம் போக போக அம்மா எந்திரிச்சிடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்க ஆரம்பிப்பார் அம்மா எந்திரிச்சு வந்தால் நம்மளை காப்பாற்ற முடியாது அவங்களுக்கும் ரெண்டு அடி விழும் அப்படின்றத காலம் போக போக கற்றுக்கிட்டார் எட்டி மேலே வைக்கப்பட்ட ரெண்டாவது ரேகை அதுதான் அடி ஓத என்ன தான் அப்பா இப்படி பண்ணாலும் எட்டிக்கு அப்பாவை பிடிக்க தான் செய்யும் அப்பா அப்பா அப்போ ஏதாவது ஒரு பழைய ஸ்டேரிங் வீலில் கொண்டு வருவார் சரி பண்ணி காமி அப்படின்னு சொல்லுவார் பழைய மிஷினை கொண்டு வருவார் சரி பண்ணி காமி அப்படின்னு சொல்லுவார் இதெல்லாம் எட்டி சரி பண்ணி காட்டும் போது அப்பாவுக்கு ரொம்ப பெருமை அம்மா கிட்டே சொல்வார் பையன் பார் எவ்வளவு தைரியமானவன் மெஷினை எவ்வளவு சூப்பராக சரி பண்ணுறான் பார் அப்படின்னு சொல்லுவார் ஒரு மெயின்டெனன்ஸ் வேலை பார்க்கக்கூடிய ஆம்பளை தான் ரொம்ப வலுவானவன் ரொம்ப தைரியமானவன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்பாவுக்கு இருந்தது எட்டி போருக்கு போயிட்டு வந்த நேரம் காலில் தோட்டா பாஞ்சிருந்ததினால ரொம்ப சோகமாக இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு டிப்ரெஷனில் இருந்தார் வீட்டில் இருக்கிறவ ஜன்னல் மூலியமாக வெளியே சோகமாக பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்பாவை பொறுத்த வரைக்கும் சோகமாக கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அதனால் அவனை திட்டிக்கிட்டே இருப்பார் எட்டியை ஏண்டா எநேரமும் சோகமாக இருப்பியா நீலாம் ஆம்பளையா பக்கத்து வீட்டை பையனை பாரு எவ்வளவு வேலைக்கு போகிறான் ஒரு வேலைக்கு போகிறதுக்கு அறிவு இருக்கா உனக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் காலைல தானே தோட்டம் பாஞ்சிருக்கு என் கூட நாளைக்கு பூங்காக்கு வேலைக்கு வா அப்படின்னு சொல்லுவார் எட்டி இதை தாங்க முடியாமல் ஒரு நாள் கோவத்தில் போதும் நிறுத்துங்க அப்படின்னு கையை நீட்டி பேசிடுறாரு அப்பா ஓங்கி அறைய வரப்போ அந்த கையை ஒன்று நிறுத்திடுறாரு என்னவே அடிக்க வந்துட்டான் அப்படின்னு அப்பாவுக்கு ஒரு எண்ணம் அதோட எட்டிக்கிட்ட பேசுகிறத முற்றிலுமாக நிறுத்திட்டார் எட்டி மேலே அவர் வச்ச மூணாவது ரக ஒரு முற்றிலுமான அமைதி கடைசி வரைக்கும் அமைதியாக தான் இருந்தார் எட்டி நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ அமைதியாக தான் இருந்தார் நான் ஒரு புது வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ அமைதியாக தான் இருந்தார் நான் ஒரு டிரைவர் வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அமைதியாக தான் இருந்தார் மார்கரெட் அப்படின்ற பொண்ணை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அமைதியாக தான் இருந்தார் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ அமைதியாக தான் இருந்தார் என் மனைவி பிரெக்னெண்டாக இருக்கான்னு சொல்கிறப்ப அமைதியாக தான் இருந்தார் கணவனும் மனைவியும் அம்மாவை பார்க்கறதுக்கு அப்பப்போ வீட்டுக்கு வரப்பையும் ஸோ அமைதியாக தான் இருந்தார் அம்மா அழுவாங்க மன்றாடுவாங்க கோவப்பட்டு பார்ப்பாங்க அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போலாம் அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னவே அடிக்க கை வாங்கிட்டான்ல அவன்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்றது தான் பேசாமல் இருந்ததுலாம் சரி இப்போ நம்ம ரெண்டு பேருமே செத்து போயிட்டோம் ரெண்டு பேருமே சொர்க்கத்தில் இருக்கோம் இப்போவும் என் கூட நீங்கள் பேச மாட்டிங்களா நான் உங்களை அப்பான கூப்பிட்டுட்டேன் இன்னொடு இங்கே என் கூட பேச மாட்டிங்களா அப்படின்னு கோவத்தில் எட்டி இருக்கார் கோவப்படாத எட்டி அப்படின்னு ஒரு குரல் கேட்குது பின்னாடி இருந்து திரும்பி பார்க்குறாரு ஒரு பெண் நின்னுக்கிட்டு இருக்கா கோவப்படாது எட்டி அவருக்கு நீ பேசுறது கேட்காது இங்கே கிடையாது அவரோட அவர் இங்கே இருந்ததுக்கான தடயம் இருக்கிறதுனால அவரை இங்கே பார்க்குற உண்மையாக அவர் வேறு இடத்துல இருக்காரு நீ எவ்வளவு பேசுனாலும் அவருக்கு கேட்காது அப்படின்னு சொல்கிறாங்க யார் இந்த பெண் அப்படின்னு எட்டி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பெண் எட்டியை கூப்பிட்டு வெளியில் வராங்க வெளியே வந்து இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்கலை அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போதே எட்டிக்கு தெரிஞ்சு போச்சு இருங்க இருங்க நீங்கள் தான் என்னோட மூணாவது நபர் அதானே சொல்ல வரீங்க முதல் ரெண்டு நபரை கூட எனக்கு எங்கேயோ பார்த்துருக்கேன் தெரியும் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது நீங்கள் எதுக்கு எனக்கு பாடம் சொல்லித்தரணும் இந்த இடம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இது சொர்க்கம் மாதிரியே இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா அவர் மனதுக்குள்ளே இப்போ ஒரு தனிமை இருக்குது அப்போ இங்கே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவர் மனதில் ஒரு பெரிய தனிமை ஒன்றாக ஆரம்பிச்சிருச்சு எத்தனையோ இறுதி சடங்குக்கு போயிருக்காரு எல்லாரோட இறுதி சடங்குலையும் பாதிரியார் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் இவங்க யாரும் உங்களை விட்டுட்டு போல இவங்க எல்லாரும் சொர்க்கத்தில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறப்போ இவங்க கூட நீங்கள் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு பாதிரியார் சொல்லிக்கிட்டே இருப்பார் இதை எட்டி நம்பிக்கிட்டே இருந்ததுனால எண்பத்தி மூணு வயசில் அவருக்கு தெரிஞ்ச அனைத்து நபர்களும் இறந்து போனதுக்கப்புறமும் அவர் யார் மேலெல்லாம் அக்கறை செலுத்தியிருந்தாரோ அன்பு செலுத்தியிருந்தாரோ அத்தனை மனிதர்களும் இறந்து போனதுக்கப்புறமும் எட்டி தனிமையாக உணரலை இவங்க எல்லாரையும் நம்ம சொர்க்கத்தில் பார்த்துருவோம் அப்படின்னு நம்பிக்கிட்டே இருந்தார் இப்போ அந்த சொர்க்கத்தில் அவங்களாம் இல்லைன்றத பார்க்கும்போது உண்மையான வாழ்க்கையில வரைக்கும் அனுபவிக்காத ஒரு தனிமை அவர் மனதுக்குள்ளே வந்தது அந்த தான் அந்த பெண்கிட்ட இந்த இடம் எனக்கு பிடிக்கவே இல்லை நான் திரும்ப போகணும் அப்படின்னு அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறார் திரும்ப போகணுமா எங்கே போக போகிறேன் அப்படின்னு அந்த பெண் கேட்குறாங்க நான் எந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தேனோ அந்த இடத்துக்கு நான் போக போகிறேன் அட்லீஸ்ட் என்னோடய கடைசி நாளுக்கு நான் போக போகிறேன் அன்றைக்கி நான் வேகமாக ஓடினேன் அந்த பெண்ணோட கையை குழந்தையோட கையை நான் பிடிச்சேன் அவளை காப்பாற்றிட்டுனான்னு கூட எனக்கு தெரியல திரும்ப அந்த நாள் போய் நான் அட்லீஸ்ட் அதையாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார் எடி கொஞ்சம் கோவப்படாத உனக்கு முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லித்தர தான் நான் இங்கே வந்திருக்கேன் என்னோடய வேலையை செய்ய விடு இந்த இடம் தான் என்னோட சொர்க்கம் இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் தான் என்னோடய இளம் வயதில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அந்த ஹோட்டலோட பேர் சீஹார்ஸ் கிரில் இந்த ஹோட்டலோட பேர் உனக்கு தெரியும்ல உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தது அந்த ஹோட்டலில் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கான ஒரு ஆன்மகன் வர நான் ஏங்குன காலம் அது அவன் வரவும் செஞ்சான் எமில் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான் நான் அவனை ரொம்ப காதலித்தேன் அவனும் என்ன ரொம்ப காதலித்தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாங்கள் கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம் எனக்காக ஒரு பெரிய பரிசை கொடுக்கணும் அப்படின்னு கனவு கண்டான் எனக்காக ஒரு மிகப்பெரிய பூங்காவை கட்டப்போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்போ அதெல்லாம் நம்பவே இல்லை ரயில்வேல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் ரயில்வேல அப்போது ஒரு ஆஃபர் வந்தது ரயில்வேல மக்களோட போக்குவரத்தை அதிகரிக்கணுன்றதுனால இந்த ஊரில் ஒரு பூங்கா கட்டுறதுக்கு ரயில்வே ஒரு ஆஃபர் கொடுத்தது அந்த ஆஃபரை டெண்டரில் எடுத்தான் ஒரு மிகப்பெரிய பூங்காவை கட்டினான் இந்த ஊர்லேயே அவ்வளோ பெரிய பூங்கான்றது கிடையாது எங்களோட பூங்கா தான் முதல் பூங்கா அந்த பூங்காவோட கிழக்கு சைடில் ஒரு மிகப்பெரிய வாயில் இருக்கும் அந்த வாயிலுக்கு என்னோட பேரை வச்சான் காலப்போக்கில் அந்த பூங்காவோடய பேர் என்னோடய பேரை ஆச்சு ஆமாம் எட்டி உங்கள் அப்பா வேலை செஞ்ச அந்த பூங்கா நீ வேலை செஞ்ச அந்த பூங்கா நீ வாழ்ந்த அந்த பூங்கா உன்னோட சொர்க்கம் அந்த பூங்கா அந்த பூங்காக்கெலாம் அந்த பேர் ஏன் வந்துச்சின்னு யோசிச்சியா இப்போ யோசிக்கிறல்ல நீ யோசிக்கிறது சரி தான் நான் தான் ரூபி இப்போ எட்டிக்கு இந்த பெண்ணை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு தோண ஆரம்பிக்குது ஒரு தடவை பழைய டாக்குமெண்ட் எடுத்து க்ளீன் பண்ணும்போது அதில் முதல் ஓனர் அப்படின்னு இவங்களோட ஃபோட்டோ தானே இருந்துச்சு அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிறாரு உங்களுடைய பூங்கா ஆரம்பத்தில் எரிஞ்சு போனதாக சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பூங்காவை வித்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் உங்கள் பூங்கா எரிஞ்சுது அப்படின்னு கேட்குறாரு அது ஒரு விடுமுறை தினம் விடுமுறை தினம்னா ரூபியோட கணவன் எமிலுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா விடுமுறை தினம் அப்போ தான் நிறைய பேர் உள்ளே வருவாங்க நிறைய வான வேடிக்கைகளும் விடலாம் நிறைய வேடிக்கை வாங்கி வச்சிருக்காரு நிறைய வெடிகளை வாங்கி வச்சுருக்காரு அப்போ தற்செயலாக ஒரு தீ விபத்து ஏற்பட்டு மொத்தமாக பூங்கா எரிய ஆரம்பிக்குது தன்னோட வீட்டுக்கு ஒரு நபர் வந்து உங்கள் பூங்கா எரியுதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே மொத்த பூங்காவும் எரிய ஆரம்பிச்சிருச்சு எமியில் ரூபி தடுக்க பார்க்குறாங்க இருந்தாலும் தன் வாழ்க்கையில் மொத்தமாக சம்பாதித்த ஒரு விஷயம் எரிஞ்சு போகுதுன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது ஓடி போகிறாரு ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து ஒட்டுமொத்த பூங்காவையும் அணைக்கணும்னு நினைக்கிறாரு ஒரு பெரிய கட்டை எரிஞ்சுக்கிட்டே அவர் மேலே விழுது ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு கையில் இப்போ பெருசாக காசு இல்லை பூங்காவையும் சரி செய்ய முடியாது அதனால் பூங்காவை ரொம்ப கம்மியான விலைக்கு விற்கிறாங்க இந்த ஊரை விட்டே நம்ம போயிடலாம் இங்கே நமக்கு நடந்த துன்பம்லாம் போகிறோம் அப்படின்னு அந்த ஊரை விட்டே ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க கடைசியாக எமில் மனதில் வந்த ஒரே ஒரு சிந்தனை இந்த பூங்காவை நம்ம கட்டியிருக்கவே கூடாதுல்ல அப்படின்றது தான் இதை கேட்டுக்கிட்டு இருந்த எட்டி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு நம்மளும் எத்தனை தடவை நினச்சிருப்போம் இதை கட்டின ஓனர் இந்த பூங்காவை கட்டியிருக்கவே கூடாது இவங்க கட்டினதுனால தான் இவ்வளவு பிரச்சனை நமக்கு அதனால தான் நம்ம இங்கே வேலை பார்க்குறோம் அப்படின்னு எத்தனை தடவை வருத்தப்பட்டிருப்போம் அவருக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் இந்த பூங்கா எரிஞ்சது பல வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போ நான் உங்களையன் சந்திக்கணும் என் வாழ்க்கையில நீங்கள் வந்ததே கிடையாது உங்கள்கிட்ட இருந்து நான் ஏன் பாடத்தை கற்றுக்கணும் என் வாழ்க்கையை எந்த வழியில் நீங்கள் மாற்றிருப்பீங்க அப்படின்னு ரூபிகிட்ட கேட்குறாரு அதற்கு ரூபி சொல்கிறாங்க உன் வாழ்க்கையை மாத்துறதுக்கு உன் வாழ்க்கையில் வந்திருக்கணும் உன் கூட வாழ்ந்திருக்கணும்ன்ற தேவையே கிடையாது உனக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நபரும் உன்னை விட ரொம்ப தொலைவில் வாழக்கூடிய ஒரு நபருமே உன் வாழ்க்கையே மாற்றுவாங்க நம்ம நிறைய வேலை செய்வோம் ரொம்ப சிறப்பாக இந்த வேலையை நம்ம செய்கிறோமே அப்படின்னு தலகணத்தோட கூட இருப்போம் ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தா அந்த வேலையை ரொம்ப திறமையாக செய்கிறது நம்ம கிடையாது நமக்கு முன்னாடி பல பேர் அந்த வேலையை செஞ்சதுனால தான் நம்மளாலேயே அந்த வேலையை அவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுது எட்டி பாதிலே குறுக்கிட்டு நீங்கள் எனக்கு வேலையை பற்றி சொல்லித்தர போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்லை எட்டி உனக்கு நான் வேலையை பற்றி சொல்லித்தர போகிறது இல்லை நான் உனக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் உங்கள் அப்பா எப்படி செத்து போனார் அப்படின்றத சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் ஒரு நாள் எட்டியோட அம்மா கிட்ட இருந்து எட்டிக்கு கால் வருது அப்பா ரொம்ப லேட் நைட்டில் வராருப்பா ரொம்ப உடம்புலாம் ஈரமாக இருக்குது கடல் வாடை அவர் மேலே இந்த அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அவர் மேலே கடல் வாடை மட்டும் வராது நல்லா மோந்து பாருங்கள் சரக்கு வாடையும் வரும் என்ன பண்ணியிருப்பாரு குடிச்சிட்டு கடலில் படுத்து கடந்திருப்பார் இப்போ தெளிஞ்சிருக்கும் வீட்டுக்கு வந்திருப்பார் இதெல்லாம் ஒரு மேட்ராக இது எதுக்கு எனக்கு நடு ராத்திரி கால் பண்ணுறீங்கன்னு ஃபோனை கட் பண்ணுறார் கொஞ்ச நாள் கழிச்சு எடியோட அப்பா ரொம்ப இரும ஆரம்பிக்கிறாரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் நிமோனியா இருக்குது அப்படின்றது தெரியுது நீங்கள் இதுக்கப்புறம் ஓய்வு தான் எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாலும் எடியோட அப்பாவால் ஓய்வு எடுக்க முடியல தினமும் வேலைக்கு போகிறாரு ஒரு நாள் வேலையில் மயங்கியும் எழுந்துடுறாரு உடனடியாக எட்டியும் அவங்க அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் எடியோட அப்பாவை கொண்டு போய் சேர்க்குறாங்க ஆரம்பத்தில் நார்மலாக இருந்தார் நார்மலாக இருந்தவர் சீரியஸாக மாறினார் நார்மல் வார்டில் இருந்தவர் ஐசியூ வார்டுக்கு போனார் கொஞ்ச நாளில் வீட்டுக்கு வந்துருவார்ப்பா அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் கொஞ்சம் வாரம் ஆகும் போல இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க கொஞ்சம் வாரம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எட்டிக்கு ஒரு பயம் அப்பாவோட வேலை போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் அதனால அப்பா செஞ்ச வேலையை நம்ம கொஞ்ச நாளுக்கு செய்வோம் அப்படின்னு ரூபி பூங்காவில் போய் வேலைக்கு சேர்றாரு அப்பா அளவுக்கு நீ நல்லா வேலை பார்க்கல அதனால் உனக்கு ஒரு பாதி சம்பளம் தரலாம் அப்படின்னு ஓனர் பாதி சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு சின்ன வயசுலேருந்து ரூபி பூங்காவை எடிக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்பா பல நாள் ரூபி பூங்காவுக்கு கூட்டிகிட்டு போவார் ஆனால் ஒரு இடத்துலையும் விளையாட விட்டதில்லை ஒரு மிட்டாய் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது மற்ற குழந்தைகள்லாம் விளையாடுறதையும் சிரிக்கிறதையும் மிட்டாய் சாப்பிட்றதையும் பார்த்துக்கிட்டே இருந்த எட்டி அந்த இடத்த வெறுக்க ஆரம்பித்தார் அப்பா சில சமயம் சொல்லுவார் ஏ இங்கே தான் நீ வேலை பார்க்க போகிற பார்த்துக்கோ அப்படின்னு இங்கே மட்டும் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு எட்டி சொல்லுவார் ஏன் இந்த பூங்கா உனக்கு பத்தாதா அப்படின்னு கேட்பார் நான் மேலே படிக்க போகிறேன் அப்படின்னு ஸ்கூல் முடித்ததுக்கு அப்புறம் சொன்னப்போ ஏன் இந்த பூங்கா உனக்கு பத்தாதா அப்படின்னு அப்பா கேட்டார் நான் இன்ஜினியர் படிக்க போகிறேன் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ ஏன் இந்த பூங்கா உனக்கு போகிறதா அப்படின்னு கேட்டார் நான் ஒரு போருக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ ஏன் இந்த பூங்கா உனக்கு போகிறதா அப்படின்னு கேட்டார் இப்படிலாம் அப்பா கேட்கும் போது எட்டி மனசில் ஒரே ஒரு விஷயந்தான் வரும் நான் பிச்சை எடுத்தாலும் எடுப்பேன் இந்த பூங்காவை மட்டும் வேலை செய்யவே மாட்டேன் அப்படின்னு யோசிப்பார் இப்போ கடைசியில் அவங்க அப்பா தான் தயிச்சுருக்காரு கடைசியில் எட்டி அதே பூங்காவில் அப்பா சொன்ன அதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு நாள் அம்மா கிட்டே இருந்து ஃபோன் வருது ஏ அப்பாவுக்கு ரொம்ப முடியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இவர் ரொம்ப பொறுமையாக கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு உள்ளே போன உடனே அப்பா படுத்துக்கிட்டு இருக்காரு அப்பா எடியை பார்த்து கண் கலங்குறாரு அப்பாவால் இப்போ பேசணும்னு நினச்சாலும் பேச முடியல எட்டிக்கு ஒரு சந்தேகம் இவர் இன்னும் பேசக்கூடாதுன்னு பேசாமல் இருக்காரா இல்லை உண்மையாக பேசணும்னு நினச்சி பேச முடியாமல் இருக்காரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்பாவோட கண்ணிலேருந்து கொஞ்சமாக கண்ணீர் வரதை பார்த்ததுக்கப்புறம் எட்டிக்கு என்ன தோணுதோ தெரியல அவரோட கையை தூக்கி இப்படி காட்டினார் கை முழுக்க கிரீஸ் கரை இருந்தது இது அப்பாவை சந்தோஷப்படுத்தும்னு நினச்சாரா என்னன்னு தெரியல சில மணி நேரம் கழிச்சு ஒரு நர்ஸ் வந்து எட்டிக்கிட்டே சொன்னாங்க உங்கள் அப்பா தவறிவிட்டாங்க அப்படின்னு ஏதோ அப்பா பால்வாங்க போயிருக்காங்கன்ற மாதிரி ரொம்ப சாதாரண விஷயமாக சொல்லிவிட்டு நகர்ந்து போனாங்க எட்டிக்கு அது ஒரு கோபத்தையும் ஒரு மிகப்பெரிய சோகத்தையும் கொடுத்தது என்னதான் இருந்தாலும் என்னோட அப்பா என்னோடய ஹீரோ அவர் சாதாரணமாக சாக மாட்டார்னு நான் நினச்சேன் ஆனால் கடைசியில் பொண்டாட்டி புள்ளியை பற்றிலாம் யோசிக்காமல் குடிச்சிட்டு கடலில் விழுந்து செத்து போயிருக்காரு ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணுறாரு வீட்டுக்கு ஓடுறாரு வீட்டில் போய் அங்கேயும் இங்கேயும் எதையோ தேடுறாரு அப்பாவோட ஒரு துண்டு அங்கே கிடச்சிருமோ அப்படின்னு நினச்சி தேடினாரா என்னன்னு தெரியல கொஞ்ச நேரம் தேடினதுக்கப்புறம் அப்பா இவ்வளவு நாள் விளையாடின சீட்டு கட்ட அவர் கையில் கிடச்சிது சுற்றி முற்றி பார்த்தாரு நம்மளை கவனிக்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் அந்த சீட்டு கட்டை தன்னோட பாக்கெட்டில் வச்சுட்டு வந்தார் இறுதி சடங்கு ரொம்ப சிறப்பாலாம் நடக்கலை ரொம்ப நார்மலாக நடந்தது இறுதி சடங்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் எட்டியோட அம்மா இன்னும் எட்டியோட அப்பா உயிரோடு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்றது எட்டிக்கு தெரிய வருது அவங்க இன்னும் எடியோட அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க தன்னோட கணவன் கிட்ட ரேடியோட சவுண்டை கொஞ்சம் குறைக்கிறீங்களா அப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்காங்க படுக்கையில் ரெண்டு பக்கமும் தலைகாணி வச்சு ஒரு பக்கம்தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்குமான சாப்பாடை இன்னும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் எட்டி வீட்டுக்கு வராரு மேஜையில் ரெண்டு பிளேட்டில் சாப்பாடு இருக்குது ஒரு பிளேட்டை மட்டும் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்த எட்டி பிளேட்டை கொடுங்கம்மா நான் கழுவுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏ அப்பா கழுவுற நீ சும்மா இருப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எட்டியாலே இதை பார்த்துட்டு தாங்கவே முடியல என் வீட்டுக்கு வந்துருங்கம்மா அப்படின்னு கூப்பிடுறார் டெய் நான் எப்பட்றா உன் வீட்டுக்கு வர முடியும் நீ கையை உங்கிட்ட கையை உங்கிட்டேன்னு இன்னி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு இவர் உன் வீட்டுக்கு வருவாரா நீ கிளம்பிங்க வந்துரு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க வேற வழியே இல்லாமல் ரெண்டு வாரம் கழித்து தன்னோட மனைவியோட இந்த வீட்டுக்குள்ளே எட்டி வராரு எட்டி தன்னோட அம்மா கிட்ட சொன்னதே கிடையாது தன்னோட மனைவி மனைவிக்கிட்டையும் சொன்னது கிடையாது தன்னோடய அப்பாவை அவ்வளவு வெறுத்தார் ஒவ்வொரு நாளும் மனசில் திட்டிக்கிட்டே இருந்தார் நான் எந்த இடத்துல வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னனோ அந்த இடத்துல என்னை வேலை பார்க்க வச்சுட்டல்ல எந்த வீட்டில் நான் வாழ மாட்டேன்னு வெளியே போனனோ கடைசியில் அந்த வீட்லேயே வந்து வாழ வச்சிட்டல்ல நீ இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து என்னை பார்த்து நக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருப்பல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார் எடி உங்கள் அப்பா அவ்வளவு கடுமையாக உங்ககிட்ட நடந்துக்கிட்டாரு ஆமாம் ரூபி அவர் என்னை எவ்வளவு குடும்பப்படுத்தியிருப்பார் எவ்வளவு அடிச்சிருப்பார் எவ்வளவு திட்டிருப்பார் பாசனாலே என்னென்னு அவருக்கு தெரியாது அதெல்லாம் இருக்கட்டும் எடி அவர் உன் மேலே கடுமையாக நடந்துக்கிட்டாரு நீ அவர் மேலே கடுமையாக நடந்துக்கிட்டதை பற்றி என்றைக்காவது யோசிச்சிருக்கியா நான் அவர் மேலே என்னைக்கு கடுமையாக நடந்துக்கிட்டேன் அவர் செத்ததுக்கு அப்புறமும் கூட அவர் மேலே பாசமாக அவர் விளையாடிய சீட்டு கட்ட இன்னும் என் கூட நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அவர் மேலே எனக்கு பாசம் இருக்குது ரூபி கேட்டாங்க ஏன் அது பாசம்னு நீ நினைக்கிறியா அவர் இருக்கும்போது அவரை ஒழுங்காக நடத்திலையே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சினால கூட அவர் ஞாபகமாக ஒரு பொருளை நீ எடுத்து வச்சிருக்கலாம் இல்லையா நீ அவர் மேலே அன்பு காட்டினதான் எனக்கு எந்த ஒரு நினைவும் இல்லை ஆனால் அவர் உன் மேலே எவ்வளவு அன்பாக இருந்தார் தெரியுமா அன்பாக இருந்தாரா அந்த ஆளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அந்த ஆளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த ஆளை பற்றி எதுவுமே தெரியாமல் என்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க ஆமாம் எடி அந்த ஆளை பற்றி எனக்கு எதுவும்லாம் தெரியாது ஆனால் உனக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியும் அங்கே பாரு அப்படின்னு கையை காட்டுறாங்க அங்கே ஒரு ஒளி உருவாகுது அதில் சில நிகழ்வுகள் தெரியுது எடியோட அம்மா அவங்க வீட்டில் இருக்காங்க எட்டியோட அப்பாவோட ரொம்ப நெருங்கிய நண்பர் மிக்கி மிக்கி அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கார் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் மாதிரி இருக்கார் அவருக்கு எட்டியோட அம்மா ஒரு கிளாஸில் தண்ணி கொடுத்துட்டு தன்னோட அறைக்கு போய் ஆடையை மாற்றிக்கிட்டு இருக்காங்க மிக்கி திடீர்னு கதவை திறந்துட்டு உள்ளே வராரு எட்டியோட அம்மாவை கட்டி பிடிக்க ஆரம்பிக்கிறாரு ரொம்ப வெளுக்கட்டாயமாக பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாரு உடனடியாக கதவை திறந்துக்கிட்டு எட்டியோட அப்பா கையில் சுற்றிகளோடு உள்ளே வராரு இதை பார்த்த மிக்கி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாரு பின்னாடியே துரத்துக்கிட்டு எடியோட அப்பாவும் ஓடுறாரு இதை பார்த்த எட்டிக்கு ஒன்றுமே புரியல மிக்கி தாய் தாய்மாமன் மாதிரி எங்கள் அம்மாவை ஒரு தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாரு எங்கள் அப்பாவுக்கு இருக்கிற ஒரே நெருங்கிய நண்பன் அவர் மட்டும்தான் அடிக்கடி வீட்டுக்கு வருவார் அவரு எங்கள் அம்மா கிட்டே இவ்வளவு தவறாக நடந்துக்கிட்டாரா எனக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது இங்கே அப்படின்னு ரூபிகிட்ட கேட்குறாரு ரூபி எதுவும் பேசாமல் வேற ஒரு இடத்துல கை காட்டுறாங்க அங்கே திடீர்னு வேற ஒரு ஒளி தோன்றுறது அங்கே ரூபி பூங்காக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடல் கரை அங்கே எட்டியோட அப்பாவும் மிக்கியும் கட்டி பிடிச்சிட்டு உருந்துகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்படின்னு எட்டி கவனிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன நடக்குதுன்னு புரிய வருது மிக்கி கடலை நோக்கி ஓடுறாரு எட்டியோட அப்பா பின்னாடியே ஓடி போய் அவரை பிடிச்சி கீழே தள்ளுறாரு திரும்ப தரத்தரன்னு கரை கரைக்கு இழுத்துட்டு வராரு திரும்பவும் மிக்கி கடலுக்குள்ளேயே ஓடுறார் இதை பார்த்த உடனே எட்டிக்கு என்ன நடக்குதுன்றது புரிய ஆரம்பிச்சிருச்சு மிக்கி தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக கடலுக்குள்ளே ஓடுறாரு தன்னோட அப்பா மிக்கியை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு இது எப்போ நடந்தது ரூபின்னு ரூபிக்கிட்ட கேட்குறாரு நீ ஒரு நிகழ்வை பார்த்தல அன்னைக்கு இரவு இந்த நிகழ்வு நடந்துச்சு அன்னைக்கு உங்கள் அம்மா கிட்ட தப்பாக நடந்ததை நினச்சி மிக்கி தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஓடினான் மிக்கியை காப்பாற்றுறதுக்காக உங்கள் அப்பா அவ்வளவு நேரம் போராடினார் மிக்கியை காப்பாற்றினாரா எங்கள் அம்மாக்கிட்ட அவன் என்ன செஞ்சான்றதை பார்த்தீங்கல்ல அவனை காப்பாற்றுறதுக்கு எங்கள் அப்பாவுக்கு அறிவு இல்லையா அவனை நான் நடந்தால் அடிச்சே கொண்டு இருப்பேன் உங்கள் அப்பாவும் அவனை கொள்ளுறதுக்காக தான் வந்தார் ஆனால் வர வழியில் சில நினைவுகள் அவரை சும்மா விடலை இந்த ஊருக்கு வந்தப்போ உங்கள் அப்பா கிட்டே பெருசாக காசு கிடையாது வேலை கிடையாது தன்னோட வீட்டை அடமான வச்சு உங்கள் அப்பாவுக்கு வேலை வாங்கி கொடுத்தவன் மிக்கி நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா நீ உங்கள் அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது உன்னை பெத்து எடுத்தால் உன்னை காப்பாற்ற முடியாது அதற்கான பணம் இல்லை அப்படின்னு உங்கள் அப்பா நினச்சாரு உன்னை கருவுலியே கலைச்சிடலாம் அப்படின்னு உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் முடிவெடுத்தாங்க அப்போ உங்கள் அப்பாவை ஓங்கி அரைஞ்சி தன்ட்ட இருந்த மொத்த பணத்தையும் எடுத்து கொடுத்தது யார் அந்த மிக்கி தான் அந்த மிக்கியை உங்கள் அப்பாவால் கொல்ல முடியாது மிக்கியை பற்றி உங்கள் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் அவன் ரொம்ப குடிச்சான்னா அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது அன்றைக்கி அவனை வேலையை விட்டு தூக்கியிருந்தாங்க இத்தனை வருஷமாக வேலை பார்த்த இடத்துலேருந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தூக்கப்பட்டதுனால ரொம்ப குடிச்சிட்டான் தன்னோட மனைவின்னு தெரியாமல் தான் அவன் அப்படி செஞ்சுட்டான்றது அவருக்கு புரிஞ்சது அதனால தான் தன்னோடய தங்கச்சிக்கிட்டேயே இப்படி நம்ம நடந்துக்கிட்டோமேனு நினச்சி அவன் தற்கொலை பண்ணிக்கவும் போனான் அதை தடுத்தும் உங்கள் அப்பா காப்பாற்றினார் அன்றைக்கி ஒரு நண்பனை உங்கள் அப்பா காப்பாத்தினார் ஒரு விஸ்வாசத்தை உங்கள் அப்பா காப்பாற்றினார் அந்த ரெண்டு விஷயத்தை அவர் காப்பாற்றினதுனால தான் உயிரையும் விட்டார் அன்றைக்கி நடுராத்திரி வீட்டுக்கு வந்தப்போ அவர் மேலே கடலோட வாடகை மட்டும்தான் அடித்தது ஏட்டி சரக்கோட வாடகை அடிக்கலை ரொம்ப மனம் முடஞ்சு போயிருந்தார் அதனால தான் உங்கள் அம்மா உனக்கும் கால் பண்ணாங்க நீ அவரை பார்க்க வரவே இல்லைல்ல அவர் இதை பற்றி ஒன்ட்டையும் சொல்ல உங்கள் அம்மாக்கிட்டேயும் பெருசாக பேசிக்கல அவர் கோமாவில் இறந்து போயிட்டார் அப்படின்னு தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படி தானே உங்கள்கிட்ட டாக்டரும் நர்ஸும் சொன்னாங்க ஆனால் உண்மையாக அவர் கோமாவில் இறந்து போல ஒரு நாள் இருந்து கண்ணை விழிச்சார் படுக்கையிலேருந்து கீழே குதித்து விழுந்து தவழ்ந்து தவழ்ந்து போனார் ஜன்னல் பக்கம் ஜன்னலுக்கு வெளியில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்தை தேடிகிட்டு இருந்தார் என்ன தேடினார் தெரியுமா எட்டி எட்டின்னு கற்றுக்கிட்டு இருந்தார் அவருக்கு தெரியும் தன்னோட பையன் நம்ம என்ன தான் கோச்சிக்கிட்டு இருந்தாலும் நம்ம சாகுறப்ப விட்டுட்டு போகமாட்டான் இந்த ஹாஸ்பிட்டலில் எங்கேயோ இருப்பான் நம்ம கத்தினோன்னா நம்ம போடுற சத்தத்தை கேட்டு நம்மளை தேடி வந்துருவோம் அப்படின்னு நினச்சி அந்த நம்பிக்கையோட எட்டி எட்டின்னு கற்றுக்கிட்டே இருந்தார் அப்போ எட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் எட்டி தன்னோட வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தான் அவர் எட்டி எட்டின்னு கத்தி அழுதுகிட்டே செத்து போனார் டாக்டர்லாம் வந்து பார்த்தாங்க அவர் ஜன்னல் பக்கத்தில் கிடக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும்ன்றதுனால தான் கோமாலேயே இறந்து போனார் அப்படின்னு சொன்னாங்க நீ கடைசி வரைக்கும் அவரை வந்து பார்க்கவே இல்லைல்ல அவர் இறந்ததுக்கப்புறம் அதை சீட்டு கிட்ட வச்சு என்ன பண்ண போகிற அது நீ அவர் மேலே காட்டக்கூடிய அன்பா இல்லை அவரை விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சிக்கு நீயே ஒரு செஞ்சுக்கிற பரிகாரமா அவர் உன் மேலே உண்மையாக அன்பாக இருந்தார் நீ அன்பாக இருந்தியா அப்படின்றதுலாம் தெரியல நீ சின்ன வயசில் தப்பே பண்ணது இல்லையா குறும்பு பண்ணது இல்லையா பிரச்சனைகளை கொண்டு வந்தது இல்லையா அப்போல்லாம் உங்கள் அப்பா உன்னை விட்டுட்டா போனார் உன் கூடவே தான் இருந்தார் ஆனால் அவரு ஒரு தப்பு பண்ணுறப்போ உனக்கு பிடிக்காத ஒரு செயலை பண்ணுறப்போ நீ அவரை விட்டுட்டு போன இங்கே யாருக்கு அன்பு இருக்குன்னு நீ நினைக்கிற தனக்கு பிடிச்ச ஒரு நபரை தவறு செய்ய அனுமதிக்கிறது தான் உண்மையான அன்பே உங்கள் அப்பா செஞ்சது தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை உன்னை அடிச்சிருக்கக்கூடாது கூடாது ஆனால் அதெல்லாம் தவறு தான் ஆனால் அந்த தவறை செய்கிறதுக்கான உரிமையை நீ ஏன் கொடுக்கல அன்பு இருந்திருந்தா அதை நீ கொடுத்துருப்பேன் மிக்கி செஞ்ச தவறை விடவா உங்கள் அப்பா பெரிய தவறு பண்ணிட்டார் மிக்கி மேலே அன்பு இருந்ததுனால தான் உங்கள் அப்பாவால் மிக்கியை மன்னிக்க முடிஞ்சுது உங்கள் அப்பா மேலே கொஞ்சமாவது அன்பு இருந்திருந்தால் நீ கண்டிப்பாக அவரை மன்னிச்சிருப்பேன் இங்கே யார் தப்பு பண்ணிட்டா யார் காயப்படுத்திட்டா உங்கள் அப்பாவா நீயா யோசிச்சு பார் எங்கள் அப்பாவோட கடைசி காலத்தை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த நிகழ்வை பற்றி நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு எட்டி கேட்டார் உங்கள் அப்பாவால் தனி அறை வாங்க முடியல அவர்கிட்ட காசு இல்லை அதனால் ஒரு பொது வரையில் ஒரு பெட்டில் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அவருக்கு பக்கத்து பெட்லேயும் அதே மாதிரி ஒரு மனிதர் இருந்தார் அவர்கிட்டேயும் காசு கிடையாது அவரோட பேர் எமில் என்னோட கணவன் தான் நான் பக்கத்தில் இருந்து நடந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் எட்டி நீ பெருசாக வரவும் இல்லை வரும்போது பெருசாக அன்பையும் காட்டலை அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது உங்கள் அப்பா மேலே அன்பாக இருக்க பழகிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து மாயமாகறாங்க எட்டிக்கு அவர் செஞ்ச தவறு புரிய வருது கண்ணில் இருந்து கண்ணீர் வருது திரும்ப அதே ஹோட்டலுக்குள்ளே போகிறாரு அதே மேஜையில் ஒரு மூளையில் அவங்க அப்பா இன்னும் சிகரெட் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தார் பக்கத்தில் போய் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாரு அவர் காதில் விழலை நீங்கள் பேசலனாலும் பரவாயில்ல நான் அவங்க கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அதே டேபிளில் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தார் எட்டி கண்ணை மூடி துறக்கிறாரு ஒரு சின்ன அறையில் இருக்கார் சுற்றி முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடிகள் எட்டிக்கு இப்போது புதுசாக இருமல் வந்திருந்தது அவரோட ஐம்பதாவது வயதில் எந்த மாதிரி இருமல் அவருக்கு வந்ததோ அந்த இருமல் தான் இது கண்ணாடியில் போய் முகத்தை பார்க்குறாரு அவருடைய முகம் அங்கே தெரியல அவருடைய உருவம் அதில் தெரியல அவருக்கு பின்னாடி புதுசாக ஒரு கதவு தோன்றத கண்ணாடியில் பார்க்குறாரு அந்த கதவை திறந்துக்கிட்டு வெளியே போகிறாரு அங்கே ஏதோ ஒரு வெட்டிங் ரிசெப்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு இவருடைய இருமல் சத்தத்தை கேட்டு எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க அவமானத்தில் வந்த கதவு வழியாக உள்ளே வராரு இப்போ உள்ள சின்ன அறையில் இங்கேயும் ஒரு பெரிய ரிசப்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கேயும் எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க அவமானம் தாங்க முடியாமல் ஒவ்வொரு கதவாக ஓடுறாரு எல்லா இடத்துலையும் வெவ்வேறு நாட்டை சேர்ந்த ரிசப்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது கடைசியில் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு ஒரு கதவை திறந்துட்டு போகிறாரு அங்கே ஒரு இட்டாலியன் ரிசப்ஷன் நடக்குது எட்டிக்கு ரிசப்ஷனுக்கு போகிறதுனா பிடிக்கவே பிடிக்காது என்ன பழக்கம் இது ஒரு ரிசப்ஷனுக்கு போனால் வந்தவங்களை ஆட சொல்கிறது பாட சொல்கிறது எங்கள் கூட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க டான்ஸ்லேன்னு கூப்பிட்றதெல்லாம் என்ன பழக்கம் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் எப்பாவது அவரோட மனைவியோடு ஏதாவது ஒரு ரிசெப்ஷனுக்கு போனாலும் வெளியில் சிகரெட் பிடிச்சிட்டு நிற்பாரே தவிர உள்ளே போகவே மாட்டார் ஐம்பதாவது வயதில் அவருக்கு ஆர்த்தரிட்டிஸ் நோய் வர ஆரம்பிக்குது மூட்டு வலி ரொம்ப அதிகமாகுது எதுக்கு பயன்பட்டதோ இல்லையோ இந்த மாதிரி ரிசப்ஷனுக்கெலாம் நான் வரலன்னு சொல்கிறதுக்கு ரொம்பவே பயன்பட்டுச்சு அந்த பாவமோ என்னவோ இப்போ ரிசப்ஷன் மாதிரி ரிசப்ஷன் போய்ட்டுருக்கார் இந்த இட்டாலியன் ரிசப்ஷனில் நின்றுட்டு இருக்கும் போது ஒரு குரல் கேட்குது ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த குரலை கேட்ட உடனே அதிர்ந்து போகிறாரு உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது ஓடிடலாமா அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவரை நகர விடாமல் செஞ்சுது அந்த பெண் இப்போ அவருக்கு முன்னாடி வரா அவளுடைய இடது கண் மேலே சில முடிகள் விழுந்திருக்கு அவளோட தலையில் பிங்க் கலர் ரிப்பன் கட்டப்பட்டிருக்கு அவள் மஞ்சள் கலர் ஃப்ராக் போட்டிருந்தா மார்க்ரெட் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கீழே விழுந்துடுறாரு எட்டி மார்கரெட் எப்படி இளமையான அப்படின்னு எண்ணிக்கைக்கு ஒரே ஆச்சரியம் இது நீ இல்லை இது நீ இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் நான் சின்ன வயசில் எப்படி இருப்பன்றதை கூட மறந்துட்டல்ல அப்படின்னு அவங்க கேட்டப்போ நான் நினச்சாலும் இதை மறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அவர் வாழ்க்கையில் மார்கெட் இறந்ததுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு செத்ததுக்கப்புறம் மார்கெட் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்றது எல்லாத்தையும் கேட்கணும்னு நினைக்கிறாரு எதை எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியல கடைசியாக நீனும் அஞ்சு பேரை பார்த்தியா அவங்க உனக்கு வாழ்க்கையை புரிய வச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் நானும் அஞ்சு பேரை பார்த்தேன் எனக்கு வாழ்க்கையை புரிய வச்சாங்க உனக்காக நான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப விசும்ப ஆரம்பிக்கிறார் மார்கெட் உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் எடி நீ எதுவும் சொல்ல வேணாம் எனக்கு எல்லாமே தெரியும் நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தது அது ஏன் நடந்தது என்னை நீ எவ்வளவு நேசித்த அப்படின்றதெல்லாம் எனக்கு இப்போ நல்லாவே தெரியும் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல் நீ எப்படி செத்து போன அப்படின்னு கேட்குறாங்க அவரு உடனே இந்த ரூபி பூங்கா இருக்குல்ல அங்கே சின்ன சின்ன விளையாட்டு தானே நல்லா இருக்கும் இப்போ பெரிய பெரிய விளையாட்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரீ ஃபால்னு ஒரு பெரிய விளையாட்டு அது மேலே ஒரு காற்றை தூக்கிட்டு போய் பொத்துன்னு கீழே போடுவாங்க ஒரு நாள் அது லாக் ஆயிருச்சு இந்த டாம் இருக்காள்ல டாம் டாம் உனக்கு தெரியாதுல்ல ஒரு சின்ன பையன் என் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் அவன் ஒரு தடவை எமர்ஜென்சி ஸ்டாப்பை ரிலீஸ் பண்ணிவிட்டான் அதில் அவன் நான் குறை சொல்ல முடியாது நான் தான் அவனை ரிலீஸ் பண்ண சொன்னேன் ஆனால் எனக்கு அப்போது அதில் இருக்கிற கேபிள் அறந்துருக்கும் அப்படின்றது தெரியாது அவனுக்கும் தெரியாது ரிலீஸ் பண்ணிவிட்டான் பார்த்தா கீழே இந்த பொண்ணு இந்த ஆமி இந்த ஆனி இருக்கா அவள் கீழே நின்றுட்டு இருந்தா அவளை காப்பாற்றலாம் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போய் அவள் கையை பிடிச்சி இழுத்தேன் டப்புன்னு அந்த காட்டு என் மேலே விழுந்துருச்சு நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அமைதியாகிறார் மார்க்ரெட் மேலே சொல் அப்படின்ற மாதிரி தலையாடுறாங்க அவர் உடனே மார்கட் நீ செத்ததுக்கு அப்புறம் நான் இவ்வளவு பேசினதே இல்லை மார்கட் அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கி எட்டியோட பிறந்தநாள் அவரோட ஃப்ரெண்ட் நோயல் ஒரு ஐடியா கொடுக்குறான் எட்டி இன்றைக்கி உனக்கு முப்பத்தொம்போதாவது பிறந்த நாள் நான் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ இன்றைக்கி மட்டும் குதிரை பந்தயத்துக்கு போய் முப்பத்தொம்பதாவது குதிரை மேலே பந்தயம் கட்டினோன்னா உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான் எட்டிக்கும் சரி ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படின்னு தோணுது வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு குதிரை பந்தயத்துக்கு போகிறாங்க முப்பத்தொம்போதாவது குதிரை மேலே பந்தயம் கட்டுறாங்க அவன் சொன்ன மாதிரியே தேய்ச்சிட்டாரு இன்றைக்கி உனக்கு பிறந்த நாள் எட்டி லக்கி டே அப்படின்னு அவன் சொல்கிறான் சரி ரெண்டாவது வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு பாதி பணத்தை எடுத்து இன்னொரு குதிரை மேலே கட்டுறாரு அதுலேயும் தயிச்சிட்டார் அடுத்து ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணுறாரு கொஞ்சமாக பணத்தை இழக்கிறார் ஆமாம் வரும்போது பெருசாக பணமாக எடுத்துகிட்டு வந்தோம் இங்கே இந்த மொத்த பணமும் போனாலும் என்ன பிரச்சனை அப்படின்னு மொத்த பணத்தையும் இன்னொரு குதிரை மேலே கட்டுறாரு நம்பவே முடியல அவர் தயிச்சிட்டார் கையில் இப்போது எட்நூறு டாலர் இருக்குது இந்த மார்க்ரெட் சொல்லிக்கிட்டே இருப்பாள்ல இந்த பந்தயத்துலலாம் காசு தயக்க முடியாது அதுக்கெல்லாம் போகாதான்னு சொல்லுவாள் இப்போ நான் தேய்ச்சிட்டேன் அவளுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு கால் பண்ணுறாரு கால் பண்ணி மார்க்ரெட் இந்த பந்தயத்துலலாம் பணமே தய்க்க முடியாதுன்னு சொன்னீங்க இப்போ கையில் எவ்வளோ இருக்குது தெரியுமா எட்நூறு டாலர் இருக்குது இந்த எட்நூறு டாலரை வச்சு இன்னும் எவ்வளவு சம்பாதிச்சுட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்கிறார் எட்டி ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வா நமக்கு இப்போ ஒரு குழந்தை பிறக்க போகுது எப்போதான் நீ வளருவே எப்பதான் நீ திருந்த போற அப்படின்னு அவங்க கத்துறாங்க நான் என்ன செய்யணுன்றதை எப்போ சொல்கிறத நீ நிறுத்துவேன் நான் என்ன உன் குழந்தை நினைச்சியா அப்படின்னு எட்டி ஃபோனை கட் பண்ணுறாரு எட்டிக்கு தெரியாது ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறம் மார்க்ரெட் ரொம்ப வருத்தப்பட்டாங்க எட்டியோட பிறந்தநாள் அதுவும் அவரை திட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க சரி கார் எடுத்துகிட்டு போய் நேரில் மன்னிப்பு கேட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு கார் எடுத்துகிட்டு இப்போ இருக்காங்க ரோட்டில் பெருசாக டிராஃபிக் இல்லை அதனால் ரொம்ப ஜாலியாக காரை ஓட்டிகிட்டு வராங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் எடிகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது மட்டும்தான் ரோட்டில் கார் இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும் ஆனால் ரோட்டோட மூலையில் ஒரு ரெண்டு சின்ன பசங்க அதிகமாக குடிச்சிட்டு நிறைய சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியாது கையில் நிறைய பாட்டில் வச்சுருக்காங்க வரப்போகிற தான் அவங்க அடிக்கப் போகிறாங்கன்றது மார்க்கெட்டுக்கு தெரியாது வண்டி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பாட்டில் வின்ஷீல்டில் வந்து விழுது நிலை தருமாறி காரை கொண்டு போய் ஒரு காங்கிரீட் ஸ்லாப்பில் மோதுறாங்க காற்றுல பொம்மை மாதிரி வீசி அடிக்கப்படுறாங்க உடம்பு காரோட கதவுல அடிக்குது தலை திரும்ப ஸ்டீரிங்கில் அடிக்குது பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன கம்பி லிவருக்குள்ளே பாயுது கை உடையுது காதுலேருந்து ரத்தம் வருது சுற்றி கேட்டுக்கிட்டு இருந்த சத்தம் எல்லாம் திடீர்னு மங்க ஆரம்பிக்குது மனசில் ஒரே ஒரு விஷயந்தான் ஓடுது எடி என்னை மன்னிச்சிரு அப்படின்றது மார்கரெட் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் படுத்த படுக்கே ஆகிட்டாங்க லிவரும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிடுச்சு ஆனால் அந்த ஆக்சிடென்ட் செஞ்ச ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தையே பிறக்கலை மார்கரெட்டும் எடியும் அதுக்கப்புறம் திரும்ப பேசிக்கவே இல்லை ரொம்ப நாளுக்கு அமைதியாக தான் இருந்தாங்க இது யாரோட தப்பு சூது விளையாடின எட்டியோட தப்பா இல்லை அவசரத்தில் காரை ஓட்டின மார்கெட்டோட தப்பா ரெண்டு பேருமே தன்னோட தப்பு அப்படின்னு நினச்சாங்க அதனால் பெருசாக பேசிக்கவே இல்லை எட்டி என் நேரமும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு மார்கெட் அமைதியாகவே இருந்தாங்க ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்குள்ளே திரும்ப காதல் வெளியே வர ஆரம்பிச்சிது ரெண்டு பேரும் பேசிக்கவும் துவங்கினாங்க ஒரே ஒருத்தரவை எட்டி கேட்குறாரு நம்ம ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாமா அப்படின்னு நமக்கு வயசாகிடுச்சு விடு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அதை பற்றி பேசவே இல்லை மூணாவது நபருக்காக சேர்த்து வச்சுருந்த அந்த அன்பையும் அவங்க ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிட்டாங்க மூணு வருஷம் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போச்சு திடீர்னு ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு கையெல்லாம் விரைக்க ஆரம்பிச்சது கண் இருட்ட ஆரம்பிச்சிது காது கேட்கல மயக்கம் வர ஆரம்பிச்சது எட்டின்னு அவங்க கத்தி எட்டி உள்ளே வரத்துக்குள்ளேயே தரையில் நிலைக்குளிஞ்சி விழுந்துட்டாங்க எதனால் இப்படி நடந்ததுன்னு பரிசோதனை பண்ணி பார்க்குறப்போ மூளையில் ஒரு கேன்சர் அப்படின்றது தெரிய வந்துச்சு இந்த கேன்சர் வந்தால் பொதுவாக நடக்கிறது தான் அவங்களுடைய அழிவு ரொம்ப வேகமாக போச்சு பகல் எல்லாமே ஏதோ ஒரு ரேடியேஷன் மிஷின்லேயே கழிக்கப்பட்டுச்சு இரவெல்லாம் வாந்தி எடுத்து கழிக்கப்பட்டுச்சு எந்த முடி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு எப்படி நினச்சிக்கிட்டே இருந்தாரோ அந்த முடிலாம் இப்போ கொட்ட ஆரம்பிச்சிருச்சு கடைசியாக இந்த கேன்சர் தான் வெற்றியாளன் அப்படின்னும் அறிவிச்சாங்க பொதுவாக டாக்டர் நோயாளிக்கு தான் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க எப்போ அவர் கூட இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரோ அப்போது ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம் அன்றைக்கி அப்படி தான் எட்டியை கூப்பிட்டு டாக்டர் டேக்கு டிசி எட்டி அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு போனார் இதை பார்த்த மார்க்ரேட்டுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு பொதுவாக கேன்சரோட கடைசி ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் வரக்கூடிய அந்த புரிதல் தான் எடி இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க தேவையில்ல நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு போனாங்க வீட்டில் ஜன்னல் வழியாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ரூபி பூங்காவோட ராட்டினத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு நாளில் வழி ரொம்ப அதிகமாகிடுச்சு எட்டி அவங்கள தூக்கி காரில் போட்டுட்டு வேகமாக காரை ஓட்டுறாரு ரோடு மார்கட் மாதிரி தெரியுது கையில் இருக்கிற ஸ்டேரிங் வீல் மார்கெட் மாதிரி தெரியுது காலில் அமுக்கிற பெடல் மார்கெட் மாதிரி தெரியுது ஒவ்வொரு அசைவும் தன்னோட மனைவியோட உயிரை காப்பாற்ற போகுதுன்னு தெரிஞ்சு ரொம்ப வேகமாக காரை ஓட்டிகிட்டு வராரு கடைசியில் ஹாஸ்பிட்டல் பார்க்கிங்கில் வந்து காரை நிறுத்திட்டு வெளியே வந்து கதவை திறந்தப்போ மார்கெட் எடி மேலே சாஞ்சிட்டாங்க கண் திறந்து இருந்தது அவங்கள்ட்ட இருந்த ரெண்டே ரெண்டு முடி அவங்களோட இடது கண் மேலே விழுந்தது அந்த கண் எட்டியவே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு எட்டி இந்த சொர்க்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் யார் கூடயும் பெருசாக நேரம் செலவழிக்கலை நேரம்ன்றது இந்த சொர்க்கத்தில் கிடையாது தான் இருந்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் செலவழிச்சிருப்பாரு அப்படின்னு அவர் உணர்ந்துக்கிட்டு இருந்தார் ஆனால் மார்கர் கூட அவருக்கு தேவையான ஒரே விஷயம் நேரம் மட்டும்தான் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் செலவழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு நிறைய விஷயத்தை பேசுகிறாரு பகல் இரவாகுது இரவு திரும்ப பகலாகுது எல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு உணர்வு திரும்ப வந்தால் மாதிரி இருக்குது அந்த உணர்வோட பேர் என்ன அப்படின்றது தெரியல இந்த நம்மளோட மனைவிக்காக சின்ன சின்ன செயலை செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தும் போது வரக்கூடிய அந்த உணர்வு தான் அது ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசி முடித்த உடனே மார்க்ரெட் எட்டியை இன்னொரு கதவு வழியாக கூட்டிகிட்டு போனாங்க அங்கே ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் நடந்துக்கிட்டு இருந்தது அது வேற யாரோட ரிசப்ஷனும் இல்லை எட்டி மார்கரட்டோட ரிசப்ஷன் தான் எட்டி இந்த ஒரு தருணம் தானே நம்ம வாழ்க்கையை மாற்றினது இந்த தருணத்தில் மட்டும் சரியான நபரை நம்ம தேர்ந்தெடுத்துட்டா வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானதாகவும் எவ்வளவு அழகானதாகவும் மாறுது நம்ம வாழ்க்கை இதுக்கு அப்புறம் எவ்வளவு அற்புதமாக இருந்தது ஆனால் உனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குல்ல நான் சீக்கிரமாகவே போயிட்டேன் காதல் இல்லாமல் நீ ரொம்ப நாள் வாழ்ந்த நான் உங்ககிட்டேருந்து சீக்கிரமாகவே பறித்தெடுக்கப்பட்டேன் என் மேலே உனக்கு நான் சீக்கிரம் செத்துட்டேன்ற கோபம் கூட இருக்குல்ல சொல்லி எட்டி அப்படின்னு மார்கட் கேட்குறாங்க கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு எட்டி ஆமாம் எனக்கு உன் மேலே கோபம் இருக்க தான் செய்யுது அவ்வளவு சீக்கிரம் நீ செத்து போயிருக்கக்கூடாது வெறும் நாற்பத்தி ஏழு வயசில் நீ செத்து போனேன் எங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் நீ தான் நீ எப்படி அவ்வளவு சின்ன வயதில் சாகலாம் என் வாழ்க்கையில் இருந்த ஒரே காதலியை நான் இழந்துட்டேன் என் வாழ்க்கையில் இருந்த எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன் அப்படின்னு எட்டி சொல்கிறார் எல்லாத்தையும் நீ இழக்கலை எட்டி இதுதான் நான் உனக்கு சொல்ல வேண்டிய பாடம் காதலியை உன்னால் இழக்க முடியும் காதலை உன்னால் இழக்க முடியாது நான் போனதுக்கப்புறம் என்னை உன்னால் தொட முடியாமல் போயிருக்கலாம் என்னோடய முடியோட உன்னால் விளையாட முடியாமல் போயிருக்கலாம் என்னோடய சிரிப்பை பார்க்க முடியாமல் போயிருக்கலாம் எனக்கு உணவு ஊட்ட முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் இந்த உணர்வுகள்லாம் குறையுது அப்படின்னா வேற ஒரு உணர்வு அங்கே ஓங்கி நிற்கிது அதோட பேர் தான் நினைவுகள் என்னை நினைக்காத நாள் ஒன்ற இருந்ததா நினைவுகளை நீ வளர்த்தெடுத்த அது கூட நடனம் ஆடின அந்த நினைவு தான் உன் காதல் சின்னமாக இருந்தது வாழ்க்கை அழியலாம் காதல் என்றைக்குமே அழியாது நான் இறந்ததுக்கப்புறமும் அப்புறமும் நீ என்னை எவ்வளவு காதலிச்ச அப்படின்றது எனக்கு தெரியும் இங்கேருந்தே உனக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு எட்டி கேட்குறாரு ஆமாம் அதுதான் காதலோட சக்தி நான் போனதுக்கப்புறமும் நினைவுகள் மூலியமாக என்னை எவ்வளவு நீ நேசிச்சன்றது எனக்கு தெரிய தான் செய்யும் நான் உனக்கு சொல்ல வேண்டிய பாடம் இது தான் எட்டி வாழ்க்கையை அழியலாம் காதல் அழியாது காதலி நம்மளை விட்டு போகலாம் ஆனால் காதல் என்றைக்குமே போகாது எட்டி ஒரே ஒரு விஷயத்தை கேட்குறாரு மார்கெட் நீ ஏன் சின்ன வயசில் எப்படி இருந்தியோ அப்படியே இருக்க இதுதானே எட்டி உன்னோட லவ் ஸ்நாப்ஷாட் இது தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு தடவை எனக்காக நீ மாற முடியுமா அப்படின்னு கேட்குறாரு எப்படி மாறணும் கடைசி காலத்தில் நீ எப்படி இருந்தியோ அப்படி மாற அப்படின்னு சொல்கிறாரு கண்ணை மூடி திறக்கிறப்போ மார்கரெட் மாறி இருந்தாங்க முகமெல்லாம் சுருக்கம் தலையெல்லாம் நிறச்சி இருந்தது பாதி முடி கொட்டி போயிருந்தது கண்ணம் தொங்கி போயிருந்தது மார்கரெட் சிரித்தாங்க எட்டியும் சிரித்தார் மார்க்ரெட் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு எட்டி சொன்னார் மார்க்ரெட்டோட கையை இறுக்கி பிடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு மார்கட் அடுத்த நபரை நான் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையே இல்லை அடுத்த நபர்கிட்ட நான் போக விரும்பலை நான் உன் கூடயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்தார் மாயமாக இருந்தாங்க திரும்பவும் ஒரு முறை அவர் எல்லாத்தையும் இழந்திருந்தார் இல்லை இல்லை எல்லாத்தையும் இழக்கலை நினைவும் காதலும் அவர் கூட தான் இருந்தது எட்டி கண்ணை திறக்கும் போது அங்கே எதுவுமே இல்லை எல்லாமே வெள்ளையாக இருந்தது காலுக்கு கீழே நிலம் இல்லை மேலே வானம் இல்லை இது ரெண்டுத்தையும் பிரிக்கக்கூடிய அந்த சின்ன கோடும் இல்லை அவருடைய மூச்சு சத்தம் மட்டும்தான் அவருக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது மார்கரெட் போயிட்டாலே அப்படின்ற ஏக்கத்தில் அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தார் சொர்க்கத்தில் நேரம் இல்லை இருந்திருந்தால் இது ஒரு 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 நூற்றாண்டாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் அப்படியே உறைஞ்சி போயிடுறாரு பயப்பட ஆரம்பிக்கிறாரு ஏன்னா இதே சத்தம் எட்டிக்கு அடிக்கடி கெட்ட கனவாக வந்துக்கிட்டே இருக்கும் இருந்து அலறி அடிச்சுக்கிட்டு எந்திரிச்சுக்கிட்டே இருப்பார் இந்த சத்தத்தை கேட்டு கேட்டு இது என்ன சத்தம் அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாரு ஒருவேளை நம்ம இவ்வளவு நேரம் கனவு தான் காணிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு பல்ல இறுக்கி கடிச்சிக்கிட்டு எந்திரிச்சிட்டு எட்டி அப்படின்னு கத்துறாரு இது தூக்கம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் புரிஞ்சுக்கிறாரு யார் இனி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கத்துறாரு அவர் காலுக்கு கீழே நிலம் தோன்ற ஆரம்பிக்குது முன்னாடி ஒரு ஆறு ஓட ஆரம்பிக்குது அந்த ஆற்றுலேருந்து தான் அந்த சத்தம் வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு இவ்வளவு நாள் ஆறு ஓடுற சத்தத்தை கேட்டால் நம்ம பயந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு யோசிக்கும் போதே தூரத்தில் ஒரு ஆயிரம் குழந்தைகள் விளையாடக்கூடிய சத்தம் கேட்குது குழந்தைகள் விளையாடக்கூடிய சத்தியத்தை கேட்டால் நம்ம பயந்துகிட்டு இருந்தோம் இந்த கனவுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கார் இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கார் யோசிக்கும் போதே அவருக்கு முன்னாடி ஒரு அஞ்சு இல்லை ஒரு ஆறு வயசு இருக்கக்கூடிய ஒரு சிறுமி தோன்றா அந்த பெண் ஆசியாவை சார்ந்த ஒரு குழந்தை மாதிரி தெரிஞ்சுது ஒரு அஞ்சு ஒரு ஆறு வயசு இருக்கும் ரொம்பவே அழகாக இருந்தா அந்த பெண் எட்டியோட பாக்கெட்டில் எப்படி கையை காட்டுறா பாக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு அவர் கையை விட்டு எடுக்கும்போது உள்ள சில பலூன் இருந்தது ஓ இதுவா அப்படின்னு ஊதி அதை வளச்சி ஒரு பொம்மையை செய்கிறாரு இங்கே பாரு இங்கே பாரு நாய் அப்படின்னு அந்த குழந்தை கையில் கொடுக்குறாரு அதை வாங்கிட்டு அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமாக எட்டியை பார்த்து சிரிச்சிது எட்டி இதே மாதிரி ஆயிரக்கணக்கான சிரிப்புகளை பார்த்துருக்காரு இது உனக்கு பிடிச்சிருக்கா செல்லம் அப்படின்னு அவர் கேட்கும்போது நீ என்ன கொளுத்திட்ட அப்படின்னு அவ சொல்கிறா எட்டிக்கு என்ன சொன்னான் அப்படின்றது புரியலை என்னம்மா சொல்கிற என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாரு நான் அன்னைக்கு அந்த குடிசையில் இருந்த அம்மா என்னங்க பத்திரமா இருப்பேன்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் அவங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாள் அவங்களா யாரு சுண்டலாங் அப்படின்னு சொல்கிறா சுண்டலாங்கா அப்படின்னு கேட்டப்போ சோல்ஜர் அப்படின்னு அவ திரும்ப தெளிவாக சொன்னான் சோல்ஜர் அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே எட்டிக்கு எல்லாமே ஞாபகம் வருது ஃபிலிப்பைன்ஸ் ஞாபகத்துக்கு வருது கேப்டன் ஞாபகத்துக்கு வராரு கூட்டாளிகள் ஞாபகத்துக்கு வராங்க கொளுத்தின குடிசைகளும் கொளுத்தின கூடாரங்களும் ஞாபகத்துக்கு வருது அந்த குடிசைக்குள்ளே ஒரு நிழல் போல் ஓடிக்கிட்டு இருந்த உருவம் ஞாபகத்துக்கு வருது அதுக்குள்ளே யாரோ இருக்காங்கன்னு இவர் ஓடினது ஞாபகத்துக்கு வருது அது வெறும் ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்லி அவர் காலை சுட்டு அவளை தூக்கிட்டு போன அந்த நிகழ்வும் ஞாபகத்துக்கு வருது கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு உனக்கு என்ன வயசு இருக்கும் நீ ஏன் இங்கே இருக்க அப்படின்னு அவள்கிட்ட கேட்குறாரு ஏன்னா நீ தான் என்னை கொளுத்தி கொன்ன அப்படின்னு அவள் தெளிவாக சொல்கிறா இவர் அல ஆரமிச்சுடுறாரு அன்னிக்கி அந்த குடிசையில் இருந்த பெண் நீ நான் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க காப்பாற்றணும்னு நினச்சேன் ஆனால் என்னை காப்பாற்ற விடாமல் செஞ்சுட்டாங்க நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு உட்காந்து அல ஆரம்பிக்கிறார் அழும்போது முதுகில் ஏதோ ஒரு கை தட்டி கொடுக்குற மாதிரி தெரியுது திரும்பி பார்க்கும்போது அதே பெண் தான் இப்போ அந்த குழந்தையோட உடம்பெல்லாம் எரிஞ்சு போன மாதிரி இருந்தது கையில் ஒரு சின்ன கல்லை வச்சுருந்தா என்னை குளிப்பாட்டி விடு அப்படின்னா அந்த கல்லை எட்டிக்கிட்ட கொடுக்குறா எட்டி எனக்கு குழந்தையே இருந்ததில்லை எனக்கு குளிப்பாட்டெல்லாம் தெரியாதுமா அப்படின்னு சொல்கிறாரு எட்டியோட கையை பிடிச்சி தண்ணிக்குள்ளே கூட்டிகிட்டு போறா அவரோட கையில் அந்த கல்லை கொடுத்து தண்ணியில் நினச்சி பொறுமையாக தன்னோட உடம்புல தேய்க்க சொல்றா தேய்க்க தேய்க்க அந்த பொண்ணெல்லாம் குணமாயி அவளுடைய ஒரு குழந்தை பரிசம் திரும்ப அவளுக்கு கிடைச்சிது குளிப்பாட்டும் போது எட்டி ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சார் இந்த சொர்க்கத்தில் இருக்க வேண்டியவனே நான் கிடையாது என் வாழ்க்கையே அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை எங்கள் அம்மாவை சாகவிட்டேன் எங்கள் அப்பா சாகும் போது கூட இல்லை என்னோட மனைவியை நான் தான் கொண்டேன் என்னோட கேப்டனை நான் தான் கொண்டேன் எத்தனை பேரை நான் கொண்டு இருக்கேன் எந்த தவறும் பண்ணாத இந்த குழந்தையும் நான் கொண்டுட்டனேன் இந்த இடத்துல நான் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறா நான் இங்கே இருக்கிற அளவுக்கு என்ன பண்ண அப்படின்னு எட்டி கேட்குறாரு அந்த குழந்தை தூரத்தில் கையை காட்டுறா ஆயிரம் குழந்தைகள் விளையாடுற மாதிரி சத்தம் கேட்ட திசை தான் அது அங்கே பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான குழந்தைகள் எல்லார் கையிலையும் நாய் பொம்மையும் முயல் பொம்மையும் பலூனால் செஞ்ச பொம்மைகள் இருந்தது அவங்க எல்லாருமே ரூபி பூங்காவில் எட்டியால் பார்த்துக்கப்பட்டவங்க எட்டி பொம்மை செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுத்தப்பட்ட குழந்தைகள் குழந்தைகள் சொர்க்கத்துக்கு வரத்துக்கு சாகணுன்ற அவசியம் கிடையாது அதனால் அவங்க அனைவரும் இப்பயே சொர்க்கத்தில் இருந்தாங்க எட்டி அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ரெண்டு வார்த்தையை அந்த குழந்தை சொல்கிறா எட்டி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு திடீர்னு எட்டிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஆமாம் அன்றைக்கி அந்த சின்ன குழந்தையை நான் காப்பாற்றிட்டேன்னா வேகமாக ஓடினேன் அவளோட ரெண்டு கையும் இழுக்கி பிடிச்சேன் வெளியே இழுத்துட்டனா அப்படின்னு கேட்குறாரு நீ இழுக்கலை அப்படின்னு இந்த குழந்தைய சொல்கிறா எட்டி உடஞ்சி போய் கீழே உட்காந்துடுறாரு நீ இழுக்கலை நீ அவளை காலை பிடிச்சி தள்ளிட்ட அப்படின்னு அவள் சொல்கிறான் காலை பிடிச்சி தள்ளனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அவள் ரெண்டு கையும் என்னை நோக்கி நீட்டினா நான் இறுக்கி பிடிச்சேன் அப்புறம் எப்படி காலை பிடிச்சி தள்ள முடியும் நான் கண்டிப்பாக அவளை வெளியே தான் இழுத்துருப்பேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு இல்லை நீ அவ கையை பிடிக்கலை நீ பிடிச்சது என்னோட கையை நீ நிறைய நல்லது செஞ்சுருந்தாலும் என்னை கொண்டதுனால உனக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நானே வந்து உன் கையை பிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான் எட்டியோடய அஞ்சாவது பாடம் அவருக்கு புரிஞ்சிருச்சு நமக்கு ஒரு தவறு செஞ்சிருந்தாலும் அவங்க இடத்துலையும் கனிவு காட்டுறது அன்பு காட்டுறது எவ்வளவு முக்கியம் அவங்கள மன்னிக்கிறது எவ்வளவு முக்கியம் நம்மளை கொளுத்தி கொண்டு இருந்தால் கூட அவங்கள மன்னிக்கிறதும் அவங்களுக்காக சொர்க்கத்தில் ஒரு இடத்தை பிடிச்சி வைக்கிறதும் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டார் தன்னோடய அஞ்சாவது பாடத்தை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவர் இருந்த இடம் அவரோட சொர்க்கமாக மாற ஆரம்பிச்சிது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடம் ரூபி பூங்காவாக மாற ஆரம்பிச்சிது ரூபி பூங்காவாக என் சொர்க்கம் அப்படின்னு அவர் கேட்கும் போது அந்த குழந்தை தூரத்தில் கை காட்டினா அங்கே ஒரு ராட்டினம் இருந்தது அந்த ராட்டினத்தில் ஒரு இருக்கையில் ஒரு பெண்ணாக மறந்துருந்தா மஞ்சள் நிற ஃப்ராக் போட்டு தலையில் பிங்க் கலர் ரிபன் கட்டி முகமெல்லாம் சுருங்கி போன அந்த பெண் ரொம்ப அழகான பெண் அதை பார்த்ததுக்கப்புறம் எட்டிக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் அவரோட சொர்க்கம் எது அப்படின்றது இந்த கதை இதோட முடியுது இந்த கதையிலேருந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு பயனுள்ள சில பாடங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் எந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க